நன்றி 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 தற்போது பிரிவு சென்ற முறை நாம் பிரிவு இனி தீவிர நடை சட்டத்தினுடைய எக்ஸம்ஷன்ல எழுபத்தி ஆறிலிருந்து எண்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு வரை வந்தோம் நாம் இறுதியாக இன்சேனை பத்தி பார்த்தோம் நாம் ஏற்கனவே நாம் வகுப்பெடுக்கிற போதே வகுப்பை துவங்குகிற போதே இந்த இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பொது விதை விலக்கை எழுபத்தி ஆறு முதல் நூத்தி ஆறு வரை வருவதை பிரித்துக்கொண்டு நாம் வகுப்பு நடத்துகிறோம் என்று சொன்னோம் நிதிமுறை செயல்களை எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு என்றும் பொருண்மைத்தவரை எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது என்றும் விபத்துக்களை எண்பது என்றும் குற்ற எண்ணம் இல்லாமை ஆப்சன்ஸ் ஆப் கிரிமினல் இன்டென்டை எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஆறு என்றும் தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொண்ணூத்தி நான்கு என்றும் இசைவை ஐந்தாவது கன்சென்ட் ஐந்தாவது எண்பத்தி ஏழு இருந்து தொண்ணூறு என்றும் அற்ப செயல்களை பிரிவு தொண்ணூத்தி ஐந்து என்றும் தற்காப்புரிமையை தொண்ணூத்தி ஆறு முதல் நூத்தி ஆறு என்றும் பிரித்து கொண்டு வகுப்பு நடத்தப் போகிறோம் என்றும் நாம் இந்த பொது விலக்களுடைய நாம் பிரித்து வகுப்பு நடத்திக் கொண்டிருக்கிற குற்ற எண்ணம் இல்லாமையினுடைய நான்காவது கிளையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது பிரிவு எண்பத்தி ஐந்து தனது விருப்பத்திற்கு எதிராக ஏற்படுத்த தனது விருப்பத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட குடிபோதையின் காரணத்தால் தீர்மானிக்கும் திறனற்ற ஒருவரின் செயல் இன்கேபிள் ஆஃப் ஜட்மெண்ட் பை ரீசன் இன்டாக்சிகேஷன் நான் பிரிவை மீண்டும் ஒரு முறை படைக்கிறேன் ஒரு செயலை செய்யும் போது குடிபோதையின் காரணத்தால் செயலின் இயல்பை அல்லது தான் செய்வது தவறு அல்லது சட்டத்திற்கு முரணானது என்பதை அறிய திறனற்று செய்யப்படும் எதுவும் ஒரு குற்றமாகாது ஒரு செயலை செய்யும் போது குடிபோதையின் காரணத்தால் செயலின் இயல்பை அல்லது தான் செய்வது தவறு அல்லது சட்டத்திற்கு முரணானது என்பதை அறிய திறனற்று செய்யப்படும் என்பது குற்றமாகாது அடுத்தது என்ன எழுதிச்சிருக்க நீங்க முதல் மூணு லைனை படிச்சோன்னே நல்லா ஃபுல்லா தண்ணியை போட்டுக்கிட்டு நாம் செய்கிற செயல் எதுவும் ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரம் நாம் எல்லாம் வளர்க்கிறீங்க நீங்கள் சென்னையில் அதிகம் பேர் இருக்கிறீர்கள் நாங்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்கிறோம் இருந்தா இது மாதிரி நம்ம எடுத்த பிரிவே நீங்கள் சார் எண்பத்தஞ்சில் ஆரம்பிக்கிறீங்களா சார் மறந்துருக்கிறோம்னு சொல்லலாம் அதில் அடுத்தது என்ன எழுதிச்சிருக்காங்க பாருங்க ஆப்ஜெக்ட் ஆப் தி லெஜிஸ்லேச்சர் நல்லா வார்த்தையை கவனிக்கணும் இருந்த போதிலும் தனக்கு போதை ஊட்டிய பொருளானது அவருடைய அறிவுக்கு தெரியாமலோ யாருக்கு இருந்த போதிலும் தனக்கு போதை ஊட்டிய பொருளானது அவருடைய அறிவுக்கு தெரியாமலோ அல்லது அவருடைய விருப்பத்திற்கு எதிராகவோ செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்னுடைய முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவத்துல குடிக்கிறவன் எவனுமே நான் வந்து எனக்கு தெரியாம ஊத்தி விட்டான் அப்படின்னு சொன்னதா எனக்கு தெரிஞ்சு கிடையாது எல்லாம் வந்து டு டு டேக் டேக் ட்ரிங்க் ட்ரிங்க் இப்ப இந்த பிரிவுக்கு மந்திர சொல் என்னன்னா செயலினி இயல்பு அல்ல செயலினி இயல்பு அறிய திறன் அல்லது தான் செய்வது தவறு அல்லது சட்டத்திற்கு முரணானது என தெரியாமல் ஒருவரால் செய்யப்படும் செயலி இப்பிரிவின் கீழ் வரும் பொறுப்புரிமை இருந்து விளக்கு பெறுகிறது இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த ரெண்டு வாசகமும் நல்லா இருக்கு ஆனால் இருந்தபோதிலும் அவருக்கு குடிபோதையை ஊட்டிய பொருளானது அவருக்கு தெரியாமல் அல்லது அவருக்கு விருப்பத்திற்கு எதிராக செலுத்தப்பட்டு அவருக்கு தெரியாமல் அல்லது விருப்பத்துக்கு எதிராக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் தன்னிச்சையான குடிமயக்கம் புரியப்பட்ட குற்றத்திற்கு விளக்கு வராது அதே வேளையில் சட்ட நோக்கில் குடிமயக்கம் ஒரு குற்றத்தை கடுமையாக்காது இப்ப இது பிரிவு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறுக்கு போவோம் பிரிவு எண்பத்தி ஆறு பிரிவு எண்பத்தி ஆறு குடி உள்ளாக்கப்பட்டிருக்கும் ஒருவரால் குடிபோதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் ஒருவரால் செய்யப்பட்ட குறிப்பிட்ட எண்ணம் அல்லது அறிவு தேவைப்படுகின்ற குற்றம் அஃபென்ஸ் ரெக்கேரிங் ஏ பர்டிகுலர் இன்டென் ஆர் நாலேஜ் கமிட்டெட் பை ஒன் ஹூ இஸ் இன்டாக்சிகேட்டேன் செய்யப்பட்ட செயலானது குறிப்பிட்ட அறிவு அல்லது எண்ணத்துடன் என்னம்னா இன்டென்ஷன் உட்கருத்து உட்கருத்துடன் செய்யப்பட்டாலன்றி செய்ய பட்டாலன்றி குற்றமாகாத வழக்குகளில் குடிபோதையில் உள்ள ஒருவர் அதை செய்யும்போது குடிபோதைக்கு ஆளாக்கிய பொருள் அவருடைய அறிவுக்கு தெரியாமல் அல்லது அவருடைய விருப்பத்துக்கு எதிராக செய்யப்பட்டால் குடிபோதைக்கு அவர் அறிவை கொண்டிருப்பாரோ அத்தகைய அறிவை அவர் பெற்றிருந்தது போன்றே கருதப்பட்டு பொறுப்புக்கு ஆளாவார் பாருங்க ஒருத்த குடிச்சிட்டு ஒரு செயல் அவன் செஞ்சான் செய்தால் என்ன தண்டனையோ அதே தான் எண்பத்தி ஆறுல நான் தயவு செய்து சொல்கிறேன் இந்த கட்சியை பெரும்பாலான வக்கீல் டிஃபென்ஸில் எடுக்க கூடாது ஏன் டிஃபென்ஸில் எடுக்கக்கூடாதுன்னா அவனுடைய அறிவுக்கு தெரியாமல் இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு தெரியாமல் என்னை வந்து ஒருத்தன் வித்தவுட் மை நாலேஜ் சாதாரண ஒரு ஊசின்னு சொல்லி ஒரு போத ஊசியை போட்டுவிட்டு நான் அந்த ஊசிய போத ஊசின்னு தெரியாமல் நான் அந்த போதை ஊசியினுடைய தாக்கத்தால் வித்தவுட் இன்டென்ஷன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நீ வந்து எதற்காக நான் இந்த வகுப்பை தொடர்ந்து ஒன்னு முதல் நூத்தி ஆறு வரை உள்ள பிரிவுகளை ஐந்து வகுப்புகளாக தொடர்ந்து எடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரிவுகளையும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நிந்திதான சேட்டத்துல உள்நோக்கத்தை இன்டென்ஷனுக்கு நோ டெஃபெனேஷன் இன்டென்ஷன் கேன் பி இன்ஃபர்ட் உள்நோக்கத்தை எல்லா வழக்கினுடைய சூழ்நிலைகளையும் ஒருங்கிணைந்து பார்த்து நீதிமன்றங்கள் உறந்து கொள்ள வேண்டும் சொன்னேன் என்ன முறை சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற ஆயுதத்தின் வாயிலாக உடலில் எந்த பாகங்களில் குத்தப்படுகிறது அந்த காயத்தினுடைய தன்மை சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை சம்பவத்தில் எதிரியினுடைய நடத்தை இது மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்த்தாதான் இன்டென்ஷனை ஒரு முடிவுக்கு வர முடியும் இன்டென்ஷனை ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த கட்சி எடுத்து நம்ம பண்ண முடியுமா கிரிமினல் கேஸ்ல இந்த கட்சி நல்ல கட்சி கிடையாது ஒரு கேஸ்ல சொல்ற குறிச்சிங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு பக்கம் னி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு எஸ் சி கிரிமினல் பக்கம் ஐநூத்தி தொண்ணூறு பாபு அலைஸ் முபாரக் ஹுசேன் ஸ்டேட் ராஜஸ்தான் பாபு அலைஸ் முபாரக் ஹுசேன் ஸ்டேட் ஆப் ராஜஸ்தான் இந்த வழக்கில் என்ன பண்ணார் ஒருத்தர் ஐந்து பேரை கொண்டுட்டார் மனைவி ஒன்பது வயதுடைய ஆறு வயதுடைய நான்கு வயதுடைய மகள்கள் இரண்டரை வயதுடைய ஆண் குழந்தை உட்பட ஐந்து பேரை கொலை செஞ்சிட்டார் கொலை செஞ்சு மரண விசாரணை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து ரெஃபர்டு ட்ரையல் நடந்துச்சு ரெஃபர்டர் ட்ரையல்லையும் அப்பீல் டெத்து கன்ஃபார்ம் ஆனிச்சு மேட்டர் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அந்த எயிட்டி ஃபைவ்க்கு ஒரு மூணு ப்ரொபோசன் சொல்றாங்க எயிட்டி ஃபைவ் ஸ்கோப் அண்ட் ஆம்பிட் அப்படின்னு சொல்லி இந்த எயிட்டி ஃபைவ்க்கு மூணு ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன் என்னன்னா இன்சானிட்டி

கிடையாது எந்த விதமான எக்ஸப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதுதான் சொன்னாங்களா நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஏழு மூணு எஸ்இசி கிரிமினல் பக்கம் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கான்டாக்ட் ஆஃப் பார்ப்பாங்க எப்படி இந்த மாதிரி குடி வழக்குகள்ல இன்சான் வழக்குகள்ல அட் டைம் ஆஃப் அக்கரன்ஸ் கான்டாக்ட் வச்சு இவன் கேபபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ரொசீடிங்ஸ் ஆர் நாட் கேபபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி

he was apparently conscious and full capable of understanding the consequences of his act and it is evident that immediately after the incident he walked the distance to the house of duroli nine and concealed the weapon of offence and wearing apparel seven grievous injuries found on the body of the deceased out of which injuries four and seven as per medical opinion

ரெண்டாவது அந்த குடிச்சதுனால அவன் அந்த மாதிரி குடிச்சதுனால அவன் ஆஃப் இந்த சம்பவத்தை அவுட் ஆஃப் சென்ஸ்ல இந்த சம்பவத்தை செஞ்சிட்டான் மூணு உள்ளோக்க இல்லைங்கிறத சம்பவத்துல அவன் நடந்துகிட்ட முறைய வச்சு கோர்ட் முடிவு பண்ணிடுவாங்க இப்ப நான் சொன்ன இந்த கேஸில் ஏழு காயம் ஏழு இல்ல சம்பவத்தை முடிச்சுட்டு ஆயுதத்தை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறா இதுல எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு கேட்க முடியாதுன்ட்டாங்க இப்ப அடுத்தது பிரிவு இப்ப நம்ம நடத்திக்கிட்டு வர்றது குற்ற எண்ணம் இல்லாமை குற்ற எண்ணம் இல்லாமை சாப்பிட்டு தான் நடத்துறோம் இதுல பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு இப்ப பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு இதர்களுக்கானே ஏற்றப்பட்டது மருத்துவர்களுக்கான ஏற்றப்பட்டது எப்படி மருத்துவர்களுக்கான ஏற்றப்பட்டதுன்னா தொண்ணூத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது இந்த பிரிவுகள்லாம் படிச்சு பார்க்கும்போது அப்ப காலையட்டத்தை எழுதும் போதே இது மருத்துவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் எழுதிருக்கிறார் இப்ப நான் தொண்ணூத்தி ரெண்டு படிக்கிறேன் பாருங்களேன் ஒருவர் தன்னுடைய இசைவை அளிக்க முடியாதபடி அல்லது அவரால் இசைவை அளிக்க தகுதியேற்று மற்றும் நன்மையுடன் ஒரு செயல் குறித்த காலத்தில் செய்யப்பட இசைவை பெறுவதற்கு காப்பாளரோ அல்லபடி அல்லது சட்டப்படி பொறுப்பு கொண்டவரோ இல்லாத சூழ்நிலைகள் இருப்பின் அவரது இசைவில்லாமல் கூட அவரது நன்னும் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் செய்யப்படுவது தீங்கு விளைவுக்கு என்றாலும் கூட அது ஒரு குற்றமாகாது முதலாவதாக உட்கருத்துடன் மரணத்தை ஏற்படுத்துதல் அல்லது மரணத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தல் இந்த விதிவிலக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் குற்ற எண்ணம் இல்லாமை இப்ப தொண்ணூத்தி ரெண்டுல விளக்கு வாசகங்கள்ல புரோவிஷோலிஷோ என்னன்னா டு காசி இந்த பிரிவு பொருந்தாது ரெண்டு மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படுவதை தடுக்கும் அல்லது கொடிய நோய் அல்லது குறைபாட்டை குணமாக்கும் நோக்கம் தவிர மரணம் விளைவிக்க கூடும் என்பதை செய்பவர் அறிந்தே இந்த விளக்கு பொருந்தாது நல்லா கவனிக்கணும் ரெண்டு மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படுவதை தடுக்கும் அல்லது கொடிய நோய் அல்லது குறைபாட்டை குணமாக்கும் நோக்கம் தவிர மரணம் விளைவிக்க கூடும் என்பதை செய்பவர் அறிந்தே செய்யக்கூடியதற்கும் இந்த விளக்கு பொருந்தாது மூணு மரணம் அல்லது குடுங்காயத்தை தடுக்கும் நோக்கம் தவிர தன்னிச்சையாக காயத்தை விளைவித்தல் அல்லது காயத்தை ஏற்படுத்த முயற்சிதல் ஆகியவற்றுக்கு இந்த விளக்கு பொருந்தாது வாலன்ட்ரியா இன்டென்ஷனோட காயத்தை விளைகிறது நாலு எந்த குற்றத்தை செய்வதற்கும் ஒரு குற்ற உடந்தை பொருந்தாதோ அதற்கும் இந்த விளக்கு பொருந்தாது இப்ப நான் சொல்ற உதாரணத்தை மட்டும் படிச்சு பாருங்க நீங்க சக்ஸனை புரிஞ்சிக்கலாம் ஒன்னு என்பவர் தன்னுடைய குதிரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் மற்றும் உடல் வண்டி இருக்கிறார் மண்டை ஓட்டை துளையிட்டு செய்யப்படும் அறுவை சிகிச்சை தேவை என ஏ அறுவை சிகிச்சை மருத்துவர் கருதுகிறார் இசட் தன்னுடைய நிலைமையை பற்றி முடிவு செய்யும் ஆற்றலை திரும்ப பெறும் முன்னரே இசட்டின் மரணத்தை விளைவிக்க உட்கருத்துக் கொள்ளாமல் இசட்டின் நன்மைக்காக ஆனால் நன்னம்பிக்கையுடன் மண்டை ஓட்டை துளையிட்டு அறுவை சிகிச்சை செய்கிறார் ஏ எந்த குற்றத்தையும் புரியவில்லை அடுத்தது பிறகு பி ஒரு புலியினால் இசட் என்பவர் தூக்கி செல்லப்படுகிறார் தன் தான் புலியை நோக்கி சுடுவது இசட்டை கொல்லக்கூடும் என்பதை அறிந்து இசட்டை கொல்லும் உட்கருத்தின்றி இசட்டின் நன்மைக்காக புலியிடமிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக நன்னம்பிக்கையுடனே சுடுகிறார் ஏயின் குண்டு இசுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது எந்த குற்றத்தையும் ஏ செய்யவில்லை மூணு பாருங்க விபத்து ஒன்றினால் அறுவை சிகிச்சை உடனடியாக செய்யப்பட்டால் அன்றி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள ஒரு குழந்தையை ஏ என்ற அறுவை சிகிச்சை மருத்துவர் காண்கிறார் குழந்தையின் காப்பாளரிடம் அனுமதி கேட்பதற்கு போதிய நேரமில்லை இல்லை குழந்தை கெஞ்சி கேட்டும் அதை பொருட்படுத்தாமல் குழந்தையின் நன்மைக்காக நன்னம்பிக்கை எண்ணத்துடன் அறுவை சிகிச்சை செய்கிறார் ஏ எந்த குற்றத்தையும் செய்யவில்லை அடுத்தது பாருங்க இல்லி சேஷன் ஒரு வீட்டில் தீப்பற்றி எரியுது அங்க ஒரு குழந்தை இருக்குது ஏன் ஒருத்தன் போய் குழந்தையை காப்பாற்ற போறான் கீழே எல்லாம் போர்வையை விரிச்சு நிக்கிறாங்க அந்த குழந்தைய அவன் தூக்கி போட்டா போர்வையில பிடிக்கவும் செய்யலாம் தவறிட்னா குழந்தை வேற இடத்துல விழுந்துறவும் செய்யலாம் இப்ப ஏயினுடைய நோக்கம் என்ன தீப்பற்றி இருக்கிற வீட்டிலிருந்து குழந்தையை உயிருடன் மீட்க வேண்டும் என்பது அவன் மாடியில் ஏறி குழந்தைய தூக்கி போடுறான் குழந்தை தவறி விழுந்து செத்தாலுமே குற்றம் கிடையாது தொடர்புடைய பிரிவுகள்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொடர்புடைய பிரிவுகள் இப்ப இதுல எல்லாத்தையுமே பார்த்தோம்னா குட் faithல நல்லதுக்காக குற்ற எண்ணமின்றி நல்லதுக்காக குற்ற எண்ணமின்றி ஃபார் சேவ் காப்பாத்திறதுக்காக பண்ணப்பட்டிருக்கும் இப்ப பாருங்களேன் இப்ப நான் சொன்னது புக்கில் இருந்த இல்லஸ்ட்ரேஷன் இப்ப நான் இன்னும் ரெண்டு மூணு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன் நீங்க குறிச்சிங்க ஏ மெட்டன் ஆக்சிடென்ட் which rendered to amputate one of his limb அதாவது ஒரு விபத்துல ஏ காயமடைகிறான் அவனுடைய ஒரு காலை எடுக்கணும் அவன் அவனோட சென்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவனோட நாலேஜ் அவனோட அனுமதி இல்லாம அவனை காவல் பண்றதுக்கான ஒரு டாக்டர் ஒரு காலை எடுத்துறார் அடுத்தது பாருங்களேன் இப்ப அந்த மாதிரி அவனுக்கு சென்ஸ் வந்துருது அந்த காலை எடுத்தாவணும் காலை எடுக்கலன்னா செப்டி காய்ப்படும் உடல் முழுக்க சீல் பிறவிட ஏதோ ஒரு வந்துடும் காலை நோ நோன்ஸ் அடுத்தது பாருங்களேன் ஒருத்தன் ஆத்திர விழுந்துடுறான் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான் அவனை காவந்து பண்ணனும் கரையில் நிக்கிறவன் என்ன பண்றான் அவனை தூக்குறதுக்கு டக்குன்னு ஒரு அலக்கால ஊக்கால ஒரு கம்மளை கட்டி அந்த அவன் சட்டையை பிடிச்சிருக்கிறான் அந்த மாதிரி இழுக்கும் போது அவனுக்கு காயம் ஏற்படுகிறது இது குற்றமானா குற்றம் இல்லை இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தலைப்பு குற்ற எண்ணம் இல்லாமை இப்போ பாருங்க ஆப்ஜெக்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் வித்தவுட் காசிங் கிரிமினல் இன்டென்ஷன் டு சேவ் அதர்ஸ் வச்சாங்க பிரிவ தொண்ணூத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது இந்த பிரிவுன்னா யாருக்கு சேஃப்னா யாராவது ரோ ரோஜா ராம்குமாருடைய கணவரும் மருத்துவர் தான் ஆதிலட்சுமியோட கணவரும் மருத்துவர் தான் அவங்க என்ன இருந்தாங்கன்னா அந்த பிரிவுகளை அவசியம் கவனிக்கணும் ஏன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு ரொம்ப வரப்பிரசாதமான பிரிவுகள் தொண்ணூத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பேர் ரோஜா ராம்குமாரையும் ஆதிலட்சுமி சொல்லலாம் நாங்க தான் சார் உங்களுக்கு எல்லாம் நடத்தி கஷ்டப்படுறோம் எங்க டாக்டர்ஸ்னா கொரோனாவில் மக்களை கவது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களையுமா வந்து உங்க கிளாஸை கேட்க சொல்லலாம்னு சொல்லலாம் ஆனா பிரிவு எண்பத்தி படிக்கிறேன் படிக்கிற பாருங்க பிரிவு எண்பத்தி எட்டு மரணத்தை மரணத்தை விளைவிக்க கருதப்படாமல் ஒரு தீங்கின் வரநிலையை ஏற்றுக்கொள்ள அந்த தீங்கினால் பாதிக்கப்பட அந்த தீங்கினால் பாதிக்கப்பட வெளிப்படையான அல்லது உட்கடையான இசை வழித்த நபருக்கு நன்னம்பிக்கையுடன் யாருடைய நன்மைக்காக செய்யப்பட்டதோ ஏதாவது தீங்கை ஏற்படுத்த செய்பவரால் எண்ணி அல்லது செய்பவரால் அது விளையக்கூடும் என்று அறிந்திருக்கும் காரணத்தால் அது ஒரு குற்றம் ஆகாது இப்ப பாருங்க இல்லி சீசனை படிக்கிறேன் இல்லி சீசனை படிச்சா செக்ஷன் புரியும் பாதிக்கப்பட்டிருக்கும் மிஸ்ட் என்பவருக்கு குறிப்பிட்ட அறுவை சிகிச்சையில் ஒரு வழி மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிந்து ஏ என்ற ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் இசட்டின் மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இசட்டின் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் இசையுடன் இந்த 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 அறுவை செய்கிறார் எவ்வித குற்றமும் செய்யவில்லை இதுக்கு வந்து பிரிவு எப்படின்னா டீச்சர் டீச்சர் அடிக்கிறது அடிக்கிறது பள்ளியில் ஒருங்குமுறையை வலியுறுத்த நல்ல நம்பிக்கையுடன் ஒரு தலைமை ஆசிரியர் சாதாரண மற்றும் நியாயமான உடல்கள் தண்டனை அளிப்பது பிரிவு எண்பத்தி எட்டின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது சார் நீங்க கேக்கலாம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் அடிச்சு கேஸ் உண்டானா நான் நிறைய கேஸ் சொல்றேன் பின்னாடி நீங்க குறிச்சிங்க நிறைய கேஸ் இருக்கு இப்ப பாருங்களேன் இப்ப நம்ம பிரிவு எண்பத்தெட்டை பார்த்துட்டோம் பிரிவு எண்பத்தி ஒன்பதை படிக்கிறோம் கேட்டுங்க பன்னிரெண்டு வயதுக்கு குறைவான நபருக்கு பன்னிரெண்டு வயதுக்கு குறைவான நபருக்கு அல்லது பித்திரளை கொண்டவருக்கு அவரின் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் காப்பாளரால் அல்லது கா நபரின் சட்டப்பூர்வ பொறுப்பு கொண்டுள்ள மற்றவரால் அவர்களின் வெளிப்படையான அல்லது உட்கடையான இசையுடன் மற்றவரால் ஏதாவது ஒரு தீங்கினை விளைவிக்க அல்லது செய்பவரால் எண்ணப்பட்ட அல்லது அந்த நபருக்கு விளையக்கூடும் என்று தெரிந்து செய்யப்பட்ட செயல் எதுவும் குற்றமாகாது இருந்த போதிலும் இந்த விளக்கானது உட்கடத்துடன் கூடிய மரணத்திற்கோ மரணம் ஏற்படுத்தும் முயற்சிக்கோ பொருந்தாது இரண்டாவதாக மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படுவதை கொடிய நோய் அல்லது குறைபாட்டை குணமாக்கும் நோக்கம் தவிர மரணம் விளையக்கூடும் என்பதை செய்ந்தை பாத்தீங்களா தொண்ணூத்தி ரெண்டுத்துக்கும் ஒரே விளக்கு புரோகிஷம் தொண்ணூத்தி ரெண்டுல என்ன புரோகிச்சோ அதே தான் எண்பத்தி மரணம் விளையக்கூடும் என்பதை செய் அறிந்தை செய்யக்கூடியதற்கு விளக்கு பொருந்தாது மூணு மரணம் அல்லது கொடுகாயம் ஏற்படுத்துவதை தடுப்பதற்கு அல்லது கொடிய நோய் கொஞ்சம் கூட மாறலங்க வார்த்தை மாறலை நாலாவது புரோகிஷமோ அதான் குற்ற உடந்தை பொருந்துமா அது வெளி விளக்கு பொருந்தாது இப்ப பாருங்களேன் நான் விளக்கம் ஒரே ஒரு இதை சொல்றேன் எலு ஏ எடுத்துக்காட்டு சொல்றேன் ஏ என்பவர் தன்னுடைய குழந்தையின் நன்மைக்காக நன்னம்பிக்குடன் தனது குழந்தையின் இசைவின்றி அறுவை மருத்துவரால் கல்லை நீக்க அந்த அறுவை சிகிச்சை குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்த என தெரிந்தும் ஆனால் குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்த எண்ணம் கொள்ளாமல் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்துகிறார் குல அவருடைய மருத்துவரோட நோக்கம் என்ன இன்டென் டு காஸ்டி சைல் குழந்தையின் நோயை குணப்படுத்த நோக்கம் இருந்ததால் ஏ விளக்குள் வருகிறார் இப்ப இந்த பிரிவுல என்ன பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு காப்பாளர் கொடுக்கற சம்மதத்துடன் நடக்கிற செயல் இப்ப நம்ம பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு பார்த்தோம் எண்பத்தி எட்டு பார்த்தோம் எண்பத்தி ஒன்போது பார்த்தோம் அன்புமே நண்பர்கள நான் அந்த நேரத்தில் சொல்றேன் வக்கீல்களா நமக்கு இந்த பிரிவு எதுக்கு பொருந்தும்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேசஸ்ன்னு இருக்கு மெடிக்கல் நெக்லிஜன்ஸ் கேஸஸ்னு இருக்கு டாக்டர் மேலே இப்போதான் தொட்டதுக்கு டாக்டர் மேலே கேஸ் போடுவாங்க இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு இருக்கு எப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறான் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கு போவான் ஏதாவது ஒரு காரணத்தினால மரணம் சம்பவிச்சிருன்னு வச்சிருக்கேன் மரணம் சம்பவச்சிரும் உடனே எங்கள் ஏரியா போக்கணும்னா என்ன பண்ணுவாங்க டக்குன்னு பாடி அங்கேயே வச்சுட்டு வாங்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அங்கே ஆஸ்பத்திரி வாசலில் திரண்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் கோஷம் போட்டோன்னே என்ன பண்ணுவார் டாக்டர் நமக்கு கெட்ட பேர் வேணான்னு காதுங்காதம் வச்சது மாதிரியே பேசி முடித்து ஒரு நல்ல தொகையை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க பிரச்சனை வேண்டான்னு தான் இப்போ இந்த காலமாக மாறிவிட்டது ஆனால் சட்டத்தை எழுதுகிறவங்க எப்படி எழுதிச்சிருக்காங்க பாருங்கள் டூ டாக்டரை சேவ் பண்ணுறதுக்கான அந்த பிரிவுகளாக எழுவிச்சிருக்கிறாங்க இதற்கு பெரிய அடிகோளான தீர்ப்பு என்னென்னா குறிச்சிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பேஜ் 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 நான் மெடிக்கல் கேஸ் நாகப்பட்டினம் கோர்ட்டில் வேதாரண்யத்தில் ஒரு டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் எங்கள் ஊரில் கடற்கரை கிராமம் நான் சொல்றது வந்து கடற்கரை கிராமம் அங்கே வந்து புகையிலே விளையும் புகையில விளையும் மல்லிகை விளையும் சவுக்கு கட்ட கிடைக்கும் இல்லாத ஊர்ல தொழில் அங்க கேன்சர் அதிகமா இருக்கும் ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டார் அவர் பாட்டுக்க எம்பிபிஎஸ் தான் அவர் கொஞ்சம் நல்ல நோக்கத்துல இந்த கட்டி இந்த தீராத கட்டி போக்குவரத்துனா குணப்படுத்தி சரி பண்ணிட்டு இருந்தார் செத்தவெல்லாம் ஒரு அவர் ஆப்ரேட் பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு செத்த என்ன பண்ணிட்டான்

சகா தமிழகத்தில் முதல்வராக இருந்தார் அவர் முதல்வராக போது கடலூர்ல மீனவ குப்பத்துல ஒரு மீனவ பெண்ணுக்கு ஒரு டாக்டர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணும் போது அந்த பொண்ணு இறந்துருது மீனவர்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க அரசாங்கம் அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்குது சப்ஜி அங்க அங்கிருந்த கோர்ட்ல கேஸ் நடக்குது திருநாட் போர் பார்ட் டூ பத்து வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்துறாங்க திருநாட் ஃபோர் பார்ட் அவருக்கு பத்து வருஷம் தண்டனை கொடுத்துறாங்க ஹெவியான அமௌண்ட் ஃபைன் பண்ணி காமன்சேஷன் கொடுக்க சொல்லிடுறாங்க அது மேட்டர் ரேக்கப் டு தி ஹை கோர்ட் இதுக்கிடையில் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க அப்போ தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் என்ன சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஒரு நீதியரசரை விட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறார் சரி இந்த மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் கேஸில் நான் என்ன பண்ணுறது அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கொடுங்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க நடுவர் நீதி ஜஸ்டிஸ் மாரிமுத்து தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி ஒரு அறிக்கை கொடுக்குது அந்த அறிக்கையில தான் ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னிச்சு டாக்டர் இந்த மாதிரி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ்ல அவசரப்பட்டு கைது பண்ணக்கூடாது அவசரப்பட்டு கைது பண்ணக்கூடாது ஒரு டாக்டரை கைது பண்ணணும்னா அவர் வந்து மெடிக்கல் நெக்லிஜா நடந்துகிட்டாருன்னு அதே துறையை சார்ந்த ஒரு மருத்துவ குழுவினர் அவருடைய சேவையில் குறை இருக்குன்னு ஒரு சான்று கொடுக்கணும் அந்த மாதிரி சான்று இருந்தால்தான் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணார் இப்ப நான் சொல்ல போற தீர்ப்பு இரண்டாயிரத்தி அஞ்சு இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எஸ்இசி கிரிமினல் பக்கம் பதிமூணு அறுபத்தி ஒன்பது பக்கம் பதிமூணு அறுபத்தி ஒன்பது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று அமர் நீதிபதி நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல கொடுத்த தீர்ப்பு ஜேக்கப் மேத்யூ ஸ்டேட் ஆப் பஞ்சாப் பண்ற நகர் ஜேக்கப் மேத்யூ ஸ்டேட் ஆப் பஞ்சாப் பண்ற நகர் இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஜுடிஷரிக்கு போலீசாருக்கு ஒரு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா we have noticed here in above that the cases of doctors surgeon and physicians being subject to criminal prosecutions are on increase

subjects the medical professional to serious embarrassment and sometimes harassment he has to seek bail to escape arrest which may or may not be granted to him at the end he may be exonerated by acquittal or discharged but the loss which he has suffered to the reputation cannot be compensated by any standards we may not be understood ஆனால்

மெடிக்கல் எக்லிஜென்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்காத சந்தர்ப்பத்தில் கேஸ ஃபைல் எடுத்தது தப்புன்னு சொல்லி காசு போடுவார் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்றேன் பாருங்க இந்த கேஸ்ல தீர்ப்பு சொன்னது யாருன்னா எங்க குருநாதர் எஸ்என்ஜி நிறைய மெடிக்கல் எக்லிஜென்ஸ் கேஸ் நடத்திருக்கிறார் நிறைய டாக்டர்களுக்கு அவர் அவர் வக்கீலா இருந்த வரைக்கும் நிறைய டாக்டர் சேவ் பண்ணது எங்க சீனியர் தான் கேஸ்ல குறிச்சிங்க கேஸ்லா பேரு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிசைட் ஆன தேதி வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு கேஸ்லா பேரு சுரேஷ் செல்வராஜ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு சுரேஷ் செல்வராஜ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன கேஸ் இப்ப நம்மளும் இதை எப்படி கடைபிடிக்கலாம் எப்படி கடைபிடிக்கலாம்னா நான் தூங்காமல் தூங்கி தூங்காமல் தூங்கினு ஒரு மருத்துவர் புத்தகம் படிச்சு பார்த்தேன் அவர் வந்து என்ன மருத்துவர்னா போதை மருத்துவர் யாராவது தயவு செய்து வக்கீலாம் அந்த புத்தகம் எங்காச்சும் கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க எனக்கு பேர் பெயர் நினப்பில்லை அந்த போதை மருத்துவர் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த நீங்க போதை மருத்துவர்னா போதை மயக்க மருத்துவர் நீங்க போதை மருத்துவர் தப்பா எடுத்துக்க வேண்டாம் போதை மயக்க மருந்து மருத்துவர் அவர் அந்த தூங்காமல் தூங்கிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிறார் அந்த முதவரில இருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற வரைக்கும் ஒரு பெரிய த்ரில்லிங் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி ஒரு ஆபரேஷன்ல எப்படி ஒரு மயக்க மருந்து டாக்டரோட கடமை அப்படின்னு அதுல எழுதிருப்பார் இப்ப விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு அந்த காலத்துல மூக்கல பஞ்சு வச்சிருவாங்களாம் பிஃபோர் ஆபரேஷன் சப்போஸ் ஆபரேஷன் முடிஞ்சிட்டு அந்த பஞ்சை எடுக்காம விட்டா இந்த மூச்சு எழுக்கிறாங்க பாருங்க இதுல போய் மூச்சு மாட்டிக்குமா அந்த ஒரு காலத்துல போதை மருத்துவத்துல ஆபரேஷனுக்கு முன்னாடி கோக்கைன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்களாம் சதை விரிவடைகிறதுக்காண்டு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறதுக்காண்டு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே சதை டைட் ஆகுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா அந்த காலத்தில் அதை என்ன போடலைன்னா சிக்கலாகிடுமா அந்த டாக்டர் அதில் எழுதிப்பார் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ நான் சொல்கிற கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த கேஸ் தேனி மாவட்டத்தில் கடமனூர் காவல் எங்கிற ஒரு ஊரில் கடமானூர் காவல் நிலையத்தில் ஒரு ஊர்ல மூணு குழந்தைகளுக்கு ஜுரம் ஒரு குழந்தை பத்து மாசத்து குழந்தை மூணு குழந்தைகிட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஓடுறாங்க அங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற டாக்டர் என்ன பண்றாரு பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் போறாரு பாரசிட்டமால் இன்ஜெக்ஷன் பாராசிட்டமால் இன்ஜெக்ஷன் போடுறாரு அவர் போட்டு இன்ஜெக்ஷனுக்கு பேரு பாரசிட்டமால் இப்போ பெரும்பாலும் ஜுரம்னாலே பாரசிட்டம் தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்ன பண்ணுவாங்க அடிப்படை தேவைகளுக்கு பாரசிட்டமால் ஊசி போடுறார் இந்த பாரசிட்டமால் ஊசி போட்டுட்டு குழந்தைகளை அருகில் இருக்கிற தேனி மாவட்ட மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பிச்சுக்கிறார் அந்த தேனி மாவட்ட மருத்துவமனைக்கு போற வழியிலேயே இந்த பத்து மாத குழந்தை இறந்துருது பாக்கி ரெண்டு குழந்தைகளையும் தேனி மாவட்ட மருத்துவமனையில் கலந்து பண்ணிடுறாங்க அங்கே தான் ஊர்கார ஒன்று கூடி ஒரு கம்ப்ளைண்ட் லாஜ் பண்றான் கொண்டு போய் ஆரம்ப மருத்துவமனை டாக்டர் என் குழந்தைய வந்து பாரசிட்டமால் போட்டு போ இன்ஜெக்ஷன் போட்டது தப்பு பாரசிட்டமால் இன்ஜெக்ஷன் போட்டதுனால என் குழந்தை இழந்து விட்டது அப்படின்னு கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்து நல்லவேளை அங்க இருக்கிற ஆய்வாளர் அதை ஒன் செவன்டி போட்டு பாடியே தேடி மாவட்டத்தினுடைய ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு போஸ்ட்மார்டம் பண்ண சொல்றாங்க அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு பாரசிட்டமால் போட்டதுனால அந்த குழந்தை சாவலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய மூளை உள்ளுறுப்புகள்னா ரசாயன பரிசோதனை பேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு அந்த ரிசல்ட் வந்தோன்னு ஒரு ஃபீவர் முடிவு பண்ணாங்க கேமரா ஹெஜிக் ஃபீவர்னு ஒரு ஃபீவர் அதாவது எப்படின்னா இதை எடுத்து நம்ம மெடிக்கல் டிக்ஷனரியில் பார்த்தோம்னு வச்சுக்கலேன் இட்ஸ் கால்ட் அஸ் ஏ வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் இருக்கும் ஜில்னஸ் இருக்கும் தலைவலி இருக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இப்போ இருக்கிற நம்ம கொரோனா மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கப்படும் கிட்னி பாதிக்கப்படும் இன்னும் சொல்ல போனோம்னா உள்ளுறுப்புகளில் ரத்தம் அழியக்கூடிய நிலைமை இதுக்கு இப்ப கேட்டா எப்படி அந்த நோய்க்கு மூல காரணம்னா விட்டமின் கே டெபிசிட்னு பார்க்க விட்டமின் கே டெபிசிட் வருது இல்லாட்டி சில மலை பிரதேசங்களில் அந்த டெங்கு ஃபீவர் இந்த மாதிரியான ஃபீவர் இது ஒரு ஃபீவர் அதனால இது இறப்பு இந்த ஜுரத்தினாலதான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இறுதி அறிக்கையை தராங்க புகார் காவல் என்ன பண்றாங்க அந்த புகாரை முடிக்கிறதுக்கு சார்ஜ் ரெடி பண்றாங்க கம்ப்ளைண்ட் சுதாரிச்சுக்கிட்டார் நேரா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்க திருநாட் போர் ஏவா மாத்தி சிபிசிடி மெட்ராஸ் ஒரு பேராணை தாக்கல் பண்றார் இன்னொரு குழந்தையுடைய அப்பாவும் பேராணை தாக்கல் பண்றார் இப்ப எஸ் என்ஜி அந்த கேஸ் டீல் பண்றார் என்ன டீல் பண்றாருன்னா இப்ப ஏற்கனவே ஜாக்கப் மெத்தியா ஸ்டேட் ஆப் கேரளாங்கிற தீர்ப்பு நான் சொன்னேன் பஞ்சாப் இந்த தீர்ப்புல சொன்னது மாதிரி அவர் இன்னொரு தேனி மாவட்டத்தினுடைய மருத்துவர்கள் இல்லாம வேறொரு மூணு டாக்டர் கிட்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த ஃபைல்ஸ் அனுப்பி ஒப்பீனியன் கேட்கிறார் அவங்களும் இதே ஒப்பீனியன் தான் சொல்லிட்டாங்க அவங்களும் இதே ஒப்பீனியன் தான் இது வந்து பாராசிட்டமால் ஊசி போட்டதுனால இல்லை இது ஒரு வகையான வைரஸ் ஃபீவர் இந்த ஃபீவரில் இறந்துருக்கலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் கூப்பிட்டு டிஃபெக்ட் பெட்டிஷன் கேட்டால் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குங்கிறார் உடனே ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து

இது இந்திய நாட்டினுடைய உச்ச இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் இரு அமர்வு மார்க்கண்டேய கஜோ லோதாவும் மார்டின் டிசோசா அண்ட் முகமது அப்படிங்கிற வழக்கில் கொடுத்த இதுலேயும் வந்து அந்த கேரளாவில் சொன்ன அந்த பஞ்சாபில் சொன்ன மாத்தி ஜேக்கப் பாத்தி ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் சொல்லி இதுலேயும் ரொம்ப மெடிக்கல் நெகிலிஜென்ஸில் டாக்டர் சேவ் பண்ணி நிறைய டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து

இப்படி நீங்கள் ஒரு மாத்திரையை வாங்கணும்னே கூகுளில் போய் மாத்திரை பேர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கல அது வந்தோட ஜாதகமே வந்துடுது எப்படி வந்ததுன்னா என்னென்ன சைடு எஃபெக்ட் வந்துருது என்னென்ன எஃபெக்ட் வந்துருது நம்மளே வந்து பார்த்துக்கலாம் டாக்டர்கிட்ட தான் போய் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தா டாக்டர் எழுதுறது நமக்கு சந்தேகம் வந்தால் நம்மளே கூகுளில் போய் தேடிக்கலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது நீங்கள் இந்த இப்போ கூட அடிச்சு பாருங்களேன் ஏஎம்ஐ கேஏசிஐ நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் என்னடா போட்டிருக்காங்கன்னா ஹியரிங் லாஸ் சைடு எஃபெக்ட் என்னன்னா ஹியரிங் லாஸ் இது வந்து ஆன்டி இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது இந்த இன்ஜெக்ஷன் நாம சாப்பிட்ற அத்திரி ட்ரக்ஸ்லயுமே சைடு எஃபெக்ட் இருக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத ஆங்கில மருத்துவம் சைடு எஃபெக்ட்ல எது கம்மின்னு பாக்கணும் மொழிய சைடு எஃபெக்டே இல்லாத மருந்து கிடையாது சைடு எஃபெக்டே இல்லாத ஆங்கில மருத்துவம் கிடையாது இப்ப இதெல்லாம் மெடிக்கல் ரெகுலேஷன்ஸுங்க இப்போ முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது பிரிவு தொண்ணூத்தி மூணு பாக்குறேன் பிரிவு தொண்ணூத்தி மூணு நன்னம்பிக்கையுடன் தெரிவிக்கப்பட்ட செய்தி அதை தெரிவிக்கப்பட்டதற்கு நன்மை கிடைப்பதற்கு தெரிவிக்கப்படுமாயின் அது அவருக்கு தீங்கு விளைவிக்கிறது குற்றம் ஆகாது நல்லா கவனிங்க ஒரு எடுத்துக்காட்டு படிக்கிற மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒரு நோயாளியிடம் நீ பிழைக்க மாட்ட அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறார் நீ பிழைக்க மாட்டேன்னு அவன் அதிர்ச்சியில் விழுந்து செத்து போயிடான் இது குற்றம் கிடையாது இது நல்ல நம்பிக்கையுடன் செய்யப்பட்ட செய்தி நான் சொல்றேங்க இப்போ ஒரு டாக்டர் வந்து சில டாக்டர் வந்து பேசியே நோயை சரிப்படுத்துகிற டாக்டர் இருக்காங்க பேசியே சரிப்படுத்துகிற டாக்டர் இருக்காங்க வாங்க உட்காருங்க அக்கா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சி கையை பார்த்து வைத்தியம் பண்ணி பேச்சாலேயே குணப்படுத்துகிற டாக்டர்னு சில பேர் இருக்காங்க சில டாக்டர் போன ஆ ஐயோயோ உனக்கு ஜுரமா அப்படின்னு ஆரம்பிச்சானு வச்சிக்கலாம் நம்ம மனசு பங்காயிடும் நம்ம மனசு பங்காயிடும் இப்போ இதை பாருங்க நல்ல நம்பிக்கையுடன் தெரிவிக்கிற செய்திக்கு சட்டத்தில் நல்ல நம்பிக்கையுடன் தெரிவிக்க வேண்டும் யாரிடம் தெரிவிக்கப்படுதோ அவருடைய நன்மைக்காக தெரிவிக்கப்பட்டுருக்கணும் ஒருத்தனை கூப்பிட்டுப்பா நீ பொழைக்கவே மாட்ட உனக்கு பிளட் கேன்சரு நீ செத்து செத்துப்படுவனா என்ன பண்ணுவான் அவன் அந்த இயக்கத்திலேயே பாதி போதான் செய்வான் அதை வேற மாதிரி பாலிசா சொல்லலாம் வேற மாதிரி அதாவது கத்தியால் குத்தியும் கொள்ளலாம் தென் கொடுத்து கொள்ளலாங்கிற மாதிரி பாலிசா சொல்லலாம் இப்போ நான் அது ஒரு ஒரே ஒரு ஜோக் சொல்கிற பாருங்களேன் டைட்டாக இருக்கு கிளாஸ் ஒரு டாக்டர் அறுவை சிச்சியில் ஒரு பேஷண்ட் படுத்திருக்கான் என்ன மாதிரி ஒரு நான் ஹார்ட் பேஷண்ட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணுவேன் என்ன மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு ஒருத்தன் படுத்திருக்கான் அவனுக்கு லாட்டரி டிக்கெட்டில் ஒரு அஞ்சு கோடி ரூபா விழுந்தது லாட்ரி டிக்கெட்டில் ஒரு அஞ்சு கோடி ரூபா விழுந்துருது அவன் பையன் போய் டாக்டர்கிட்ட சொல்கிறான் சார் சார் எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு கோடி ரூபா விழுந்துருச்சு போய் சொன்னா எங்கள் அப்பா அதிர்ச்சியில் போனாலும் போயிடுவார் நீங்கள் பார்த்து டாக்டர்கிட்ட அதை பத்திரமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் உடனே ரொம்ப நல்ல மகிழ்ச்சி நான் போய் சொல்கிறேன்னு டாக்டர் போகிறார் டாக்டர் பேஷண்ட்ட பேசுகிறார் பேஷண்ட்ட சொல்கிறார் டாக்டர் தம்பி நீ நல்லா இருக்கிற உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உனக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்தா என்ன பண்ணணும்னு கேட்குறாரு அவன் சொன்னான் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ஐம்பது லட்சம் கொடுத்தீங்கன்னா மூணு பொண்ணு வச்சுருக்கேன் மூணு பொண்ணை கட்டி கொடுத்துருவேன் கட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறார் அடுத்தது கேட்குறார் உனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா என்ன பண்ணுன்னு நான் அந்த ஐம்பது லட்சத்துக்கு என் பிள்ளைங்களெலாம் கட்டி கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற ஐம்பது லட்சத்தை வச்சுட்டு ஏதாவது நிலம் நிலம் வாங்கிட்டு வச்சிட்டு ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன் டாக்டர் அடுத்தது கேட்குறார் உனக்கு அஞ்சு கோடி உழுதுட்டா என்ன பண்ணுன்னு கேட்குறாரு டாக்டர் அவன் சொல்கிறான் அஞ்சு கோடி உழுதுட்டேன்னு சொன்னேன் சொல்கிறான் டாக்டர் நான் ஒரு கோடியே வச்சுட்டு நாலு கோடி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் டாக்டர் அப்படிங்கிறான் டாக்டர் பார்த்தா டாக்டர் கீழே கிடக்குறாரு ஏன்னா இவன் அவருக்கு சொல்ல போய் டாக்டர் ஷாக் ஆயிட்டாரு இப்ப தொண்ணூத்தி மூணு இப்ப அடுத்தது பாருங்க தொண்ணூத்தி நாலு கொலை குற்றம் மற்றும் அரசுக்கு எதிராக மரணத்தினால் தண்டிக்கப்படிய குற்றங்கள் தவிர ஒரு செயலை செய்யும் வேளையில் நல்லா வார்த்தை கவனிக்கணும் கொலை குற்றம் மற்றும் அரசுக்கு எதிரான மரணத்தினால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள் தவிர ஒரு செயலை செய்யும் வேளையில் அச்செயலை செய்யாவிடில் உடனடி மரணம் நேரிடும் என்ற அச்சத்தை நியாயபூர்வமாக ஏற்படுத்தும் அச்சுறுத்தல் வாயிலாக ஒரு செயலை செய்ய ஒருவரால் செய்யப்பட்டது எதுவும் குற்றமாகாது இருந்த போதிலும் அச்செயலை செய்பவர் தனது சொந்த விருப்பப்படியோ அல்லது மரணத்திற்கு குறைவான தீங்கை தமக்கு ஏற்படுத்த நியாயமான அச்சுறுத்தலாம் வலுக்கட்டாயமான சூழ்நிலைகளோ தன்னை வைத்திருக்க கூடாது சார் நான் தயவு செய்தி சொல்றேன் நீங்க சச்சனை பிடிச்சா எனக்கு ஒரு முதல டக்குன்னு உடனே புரியாது எனக்கு உடனே பார்த்தா ஒன்றும் புரியாது நான் ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்றேன் எப்படி புரியுதுன்னு பாருங்க இப்போ ஒரு கொள்ளை கும்பல் ஒருத்த வீட்டு பூட்டை உடைக்கணும் திருட போகிறான் கையில் துப்பாக்கி எடுத்துக்கிறான் அந்த திருட கொல்லர் பத்தர் இருக்கார் நேராக அவர் கழுத்தில் துப்பாக்கி வைக்கிறான் எங்க கூட அப்படிங்கிறான் இருக்கிறத உடைக்கிற ஜாமான எடுத்துக்கிறான் வாகங்க கூடங்குறான் வரலைன்னா சுட்டுப்புடுவோங்கிறான் இவரு உடனே சாமானா எடுத்துக்கிறார் நேராக போய் அந்த வீட்டில் வாசல் நின்றுட்டு அவனை சுட்டுப்புடுவோன்னு சொன்ன அச்சுறுத்தலால தான் சேவாகணும் அந்த வீட்டு பூட்டை உடைச்சி கொடுக்குறாரு பூட்டை கொள்ளையடிக்கிறவனுக்கு உடச்சி கொடுக்குறாரு இது குற்றமா குற்றமா சார் இது நான் சொல்ல சார் லார்டு மெக்காலே சொல்றாரு பிரிவு தொண்ணூத்தி நாலுல ஹில் ஸ்டேஷன் ரெண்டுல இது குற்ற மல்ல இது குற்றமல்ல இதுக்கு அதுக்கு என்ன சார் இந்த தலைப்புக்கு பேர் என்ன வச்சாங்க குற்ற மணம் இல்லாமை குற்ற மனம் இல்லாமை குற்ற மணம் இல்லாமை இப்போ அடுத்தது நம்ம போயிடுவோம் இசைவு இசைவு பிரிவு எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் சார் பிரிவு எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் பிரிவு எண்பத்தி ஏழுல இருந்து பிரிவு தொண்ணூறு வரைக்கும் ஏழு படிக்கிற கேட்டுங்க மரணத்தை அல்லது கொடுங்காயத்தை ஏற்படுத்த எண்ணப்படாத மற்றும் மரணத்தை அல்லது கொடுங்காயத்தை ஏற்படுத்தக்கூடும் அல்லது அதை செய்பவருக்கு தெரியாத எதுவும் தீங்கை பெற்றுக்கொள்ள வெளிப்படையாக அல்லது உட்கடையாக இசைவழித்த வெளிப்படையாக அல்லது இசை உட்கடையாக இசைவழித்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒருவருக்கு ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்த அதை செய்பவரால் அதை செய்ய வேண்டியிருக்கும் காரணத்தினால் அந்த தீங்கை பெரும் மறுநிலைக்கு இசைவழித்த அத்தகைய நபருக்கு அதை ஏற்படக்கூடும் என்றதை செய்பவருக்கு தெரிந்திருக்கும் காரணத்தால் ஒரு குற்றமாகாது எதுவும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியல இப்போ நான் ஹில்லு ஸ்டேஷன் சொல்கிறேன் எப்படி புரியுதுன்னு பாருங்கள் நீங்கள் டார்ச் படிச்சிருப்பீங்க வாலின்ட்ரி நான் ஃபிட் இன்ஜுரியான்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னது வால் இன்ட்ரி நான் ஃபிட் இன்ஜுரி யா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இசைந்து ஏற்பது எதுவும் தீங்காகாது இசைந்து ஏற்பது எதுவும் தீங்காகாது இப்ப இசைந்து ஏற்பது எதுவும் தீங்காதாதுங்கிறது டாட்ஸ்ல வருது திங்கியல் சட்டத்துல வருது இப்ப திங்கியல் சட்டத்தையும் பிரிவு எண்பத்தி ஏழையும் தொடர்புபடுத்தி பாருங்களேன் பிரிவு எண்பத்தி ஏழு என்ன சொல்லுது பதினெட்டு வயசுக்கு மேல ஒருத்தர் இருக்கணும் அவன் மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படுத்த கூடுன்னு தெரிஞ்சே அந்த தீங்க ஏத்துக்கணும் அந்த தீங்க ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி செய்யறப்ப அந்த அந்த தீங்குக்கு செய்யற போறப்ப அதுல ஏற்படுகிற விளைவுகளால் அவனுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது குற்றம் கிடையாது நீ ஒன்னும் பெரிய ரொம்ப நான் எப்படி உங்களுக்கு விளக்குற பாருங்க இப்ப இதுல இல்லீஸ் என்பட்டுருமா ஏ மட்டும் விசிட் என்பவர்கள் வால் சண்டை போட உடன்படுகிறார்கள் அத்தகைய ஆட்டம் இல்லாத வால் சண்டையின் போது ஏற்படக்கூடிய ஒரு தீங்கை இசைவிருப்பதாக உடன்பாட உணர்த்து புரிய வைக்கிறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் பங்களாதேஷ்ல கிரிக்கெட் நடைபெற்றுச்சு பங்களாதேஷ்ல கிரிக்கெட் நடைபெற்றுச்சு அந்த கிரிக்கெட்ல ராமன் நம்பாங்கிறவரு

ஏழின் படி அது குற்றம் அல்ல பதினெட்டு வயசுக்கு மேல தீங்கு வரும்னு தெரிஞ்சு இசைந்து எடுத்துக்கிட்டது நான் சொன்னது மாதிரி அடுத்தது பாருங்களேன் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் பிலிப் ஹக்ஸ் பிலிப் இவர் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும் போது இறந்து போனார் இவர் மேல பந்து எங்க பிடிச்சுன்னா கழுத்துல பிடிச்சு பந்து எங்க பிடிச்சுன்னா கழுத்துல பிடிச்சு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல இறந்து போனார் அடிச்ச பிளேயர் மேல கேஸ் போட முடியுமானா அடிச்ச பிளேயர் மேல கேஸ் போட முடியாது அடுத்தது பாருங்களேன் இன்னொரு கிரிக்கெட் பிளேயர் தலையில பந்து போட்டு இறந்து போனார் அவர் பேர் ரேண்டால் பாகிஸ்தான் பிளேயர் வசிம் ராஜான்னு ஒருத்தர் இதயத்தில் அடிபட்டு செத்தார் கிரிக்கெட்ல இப்போ நம்ம நீங்க கூகுளில் போய் தேடி நான் கூகுளில் போய் தேடி பார்த்தேன் இது மாதிரி விளையாட்டுல எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு கிரிக்கெட்ல பார்த்தா ஐம்பது நபர்கள் கிரிக்கெட்ல இறந்து போயிருக்காங்க ஐம்பது நபர்கள் கிரிக்கெட்ல இறந்து போயிருக்காங்க இதில் ஏறத்தாழ இருபத்தைந்து நபர்கள் அடிச்ச பந்து இதயத்தில் பட்டு இறந்து போயிருக்காங்க இதயத்தில் பட்டு இறந்து போயிருக்காங்க அஞ்சு நபர்கள் கழுத்துல பால் பட்டு இறந்து போயிருக்காங்க கழுக்கல கழுத்துல பார்க் பட்டு எழுந்திருக்காங்க மார்க் பவுச்சர் அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் கண்ணுல பண்ணுபட்டு கண்ணு இறந்துட்டார் இப்ப நீங்க என்ன நினைச்சீங்கன்னா சார் பிரிவு எண்பத்தி ஏழு உங்களுக்கு தானா நினைப்பு பிரிவு எண்பத்தி ஏழு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் தீங்கை இசைந்து ஏத்துக்கணும் மரணமோ கொடுங்காயமோ ஏற்படக்கூடும்னு தெரிஞ்சே போய் செய்யணும் அடுத்தது பாருங்கள் பிரிவு எண்பத்தி எட்டு பிரிவு எண்பத்தி எட்டு மரணத்தை விளைவிக்க கருதப்படாமல் மரணத்தை விளைவிக்க கருதப்படாமல் ஒரு தீங்கின் வரநிலையை ஏற்றுக்கொள்ள அல்லது அந்த தீங்கினால் பாதிக்கப்பட்ட வெளிப்படையான அல்லது உட்கடையான இசை நபருக்கு வெளிப்படையான அல்லது தீங்கினால் பாதிக்கப்பட்ட வெளிப்படையான அல்லது உட்கடையான இசை நபருக்கு நன்னம்பிக்கையுடன் யாருடைய நன்மைக்காக செய்யப்பட்டதோ அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்த அல்லது அதை செய்பவரால் எண்ணி அதை செய்பவரால் அது விளையக்கூடும் என்று அறிந்து இருக்கும் காரணத்தினால் இது குற்றமாகாது இப்ப எடுத்துக்காட்ட பாருங்களேன் பாதிக்கப்பட்டிருக்கும் இசட் என்பவருக்கு ஒரு குறிப்பிட்ட அறுவை சிகிச்சையின் ஒரு வழி மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிந்து ஏ என்ற ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் இசட்டின் மரணத்தை ஏற்படுத்தும் என்னமின்றி இசட்டின் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் இசட்டின் இசையுடன் அந்த அறுவை சிகிச்சையை செய்கிறார் ஏ குற்றமும் செய்யவில்லை ஏ எவித குற்றமும் செய்யவில்லை இப்ப நான் சொன்ன இந்த பிரிவுகளுக்கெல்லாம் கேஸ்லா சொல்ற குறிச்சிங்க ரெண்டாயிரம் எம்எல் எம் ரெண்டாயிரம் மெட்ராஸ் ராஜனல் கிரிமினல் புக்கிடுமா ரெண்டாயிரம் மெட்ராஸ் ராஜனல் கிரிமினல் பக்கம் எழுநூத்தி எழுபத்தி மூணு பக்கம் எழுநூத்தி எழுபத்தி மூணு ரெண்டாயிரம் மெட்ராஸ் லாஜனல் கிரிமினல் டீ போடுவோம் ரெண்டாயிரம் மெட்ராஸ் லாஜனல் கிரிமினல் பக்கம்

பக்கத்துல ஒரு கட்டி இருக்கு கட்டி இருக்கு அந்த கட்டிய எடுத்ததுனால குற்றமா த்ரீ தேர்ட்டி செவன் திரு தேட்டி திரி தேர்ட்டி செவன் கடை திரு டாக்டருக்கு பரிசு கொடுத்தோம் ஏன்னா இப்ப எதுக்கான வச்சாங்க பாருங்க நம்ம உண்மையிலே ஆழ்ந்து படித்தோம் என்று சொன்னால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே லார்டு மெக்கால இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இந்த டீம் எப்படியெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க இப்ப எண்பத்தி ஏழு இப்ப அடுத்த ரூலிங் அடுத்த ரூலிங் சொல்ற கேட்டுங்க

ஒரு கவுன்சிலர் ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர் ஒரு குழந்தைய அடிச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணார் அவர் ஒரு கேஸ் ஒன்று போட்டுவிட்டார் போலீஸை போட்டு அவங்க மேலே ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபோரை போட்டுவிட்டார் நான் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அந்த அம்மா பெயில் எடுத்தேன் பெயில் எடுத்துகிட்டு அப்போ உள்ள மேஜிஸ்ட்ரேட்டை நான் டிசார்ஜே கேட்டு பேசிடுவோம்னு பார்த்தேன் இந்த எயிட்டி எயிட் ப்ரொவிஷன் வச்சு அப்போ உள்ள மேஜிஸ்ட்ரேட் அதை டிசார்ஜ் பண்ண மாட்டார் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு சரி ட்ரையல் ஆரம்பிச்சிடும்னு ட்ரையல் ஆரம்பித்தேன் நம்ம தான் காட்டே குட் கேஸ் நவரேன் அக்கார்டிங் டு செயலை ஒத்துக்கிட்டு நடத்தினாலே குற்றம் கிடையாது அக்கார்டிங் டுபிசி அப்படிங்கிற முடிவு நான் இருந்தேன் பட் ட்ரையல் போட்டுச்சு ட்ரையலுக்கு வந்துச்சு அந்த குழந்தை டீச்சர் ஒரு செயல் நிக்கிறாங்க குழந்தை ஒரு செயல் நிற்குது நான் எதுக்காட்டு சொன்னா குழந்தையும் தெய்வமா போன வகுப்புல கூட கருணாநிதி சொன்னார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு டீச்சரை பார்த்தோன்னா இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுச்சு பயப்படலை முடியாது டீச்சரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுச்சு டீச்சரை அழுதாங்க

ஸ்கூல் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்லையே ஸ்கூல் கொடுக்குற ட்ரெஸ்ஸையும் வளர்ந்துவேன் எங்கள் ஸ்கூல்ல நாராயண்ஜின்னு ஒரு வாதியா இருந்தார் பக்கத்துல ஹெட்மாஸ்டர் வந்து என்ன பண்ணார் பசங்க சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி அவரை திட்டுட்டார் உடனே என்ன பண்ணார் கையில கம்பு எடுத்தார் ஒரு ஸ்கேல் கட்டை எடுத்துக்கிட்டார் எல்லா பசங்களையும் மேலே ஏற சொன்னார் பெஞ்சில் ஏறி நிற்கிறோம் அவர் சாமினான்னு பார்க்கல சந்திரசேகர் நான் பாக்கிறேன் செல்வாஜன்னு பார்க்கல ஹெட்மாஸ்டர் திட்டின கோபத்துல ஆளுக்கு ஒரு அடி கையில் அடிச்சார் ஆளுக்கு ஒரு அடி கையில் அடிச்சோம்னா நாங்கள் எல்லாம் அளுன்னு நிற்கிறோம் அவர் போய் டேபிள்ல சாஞ்சிட்டு அழுகுறாரு நாங்க எல்லாம் ஓடி போய் அந்த டீச்சரை சார் 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 சொன்னோம் இது எதுக்காக நான் சொல்றேன்னா ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உறவை சம்மந்தப்படுத்தி சொல்றேன் சட்டத்தில் எழுத எழுதி வச்சா பாருங்க இப்ப ஒரு டீச்சர் குழந்தையை அடிச்சிடறாங்க இது குற்றமாகுமா சார் டீச்சர் குழந்தையை அடிக்கலாமா நான் உடனே தேடி பார்த்தேன் நான் உடனே தேடி பார்த்தேன் குழந்தை அடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு தேடி பார்த்தேன் சார் இடம் இருக்கு சார் இடம் இருக்கு எப்ப இடம் இருக்குன்னா இப்ப வேணா அரசாங்கத்துல நீ அடிக்காதன்னு போடலாம் கோட் ஆஃப் ரெகுலேஷன் ஃபார் ஆங்கில இண்டியன் ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு கோட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஆங்கில இந்தியன் ஸ்கூல் தமிழ்நாடு அதுல பனிஷ்மெண்ட்ங்கிற காலத்துல செவன்டி ஒன்ல எழுதி எழுதியிருக்கான் பாருங்க கார்பரல் பனிஷ்மெண்ட் பி இன்ஃபிளிக்டட் இன் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் இன் ஏ கேஸ் ஆஃப் மாரல் டெலிகுவன்சி சச்சஸ் டெலிபரேட் லையிங் டெலிபரேட்லி லையிங் அதாவது பொய் சொல்றது அப்சிலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஆமா சபா ஆர் ஆக்ட் ஆஃப் இன்செப் இட் செல் பி லிமிட்டெட் டு சிக்ஸ் கட்ஸ் ஆன் தி ஹேண்ட் அண்ட் சேல் பி கிவன் ஒன்லி பை ஹெட்மாஸ்டர் யார் அடிக்க சொல்கிறான் ஒன்லி பை ஹெட்மாஸ்டர் ஆர் அண்ட் தி தூப்பரேஷன் ஆஃப் த ஹெட்மாஸ்டர் கார்பரல் பட்டிஸ்மெண்ட் சுட் நாட் வி இன்ஃபெக்டட் இன் எனி ரெகனேஷன் ஸ்கூல் ஆன் பாய்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நைன்த் திரும்ப முடிக்கிறான் ஒன்போதாவது புக்கு மேலே

ஸ்கூல் இப்ப ஆசிரியை மாணவர்களை கண்டிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது ஆசிரியர்களை மாணவர்களை கண்டிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது சார் வழக்கு எல்லாம் எப்படி வருது பாருங்க எஸ் என் ஜே பாண்டிச்சேரி கல்லூரியில ஒரு மாணவன் பரீட்சை எழுதும்போது போது திருத்தினாங்க அவன் அவன் அந்த அந்த பேப்பர்ல ஃபெயிலா போயிட்டான் உடனே என்ன பண்ணா ஹி மருந்து குடிச்சு ஹி கமிட்டெட் சூசைட் மருந்து குடிச்சு கமிட்டெட் சூசைட் என்ன பண்ணிட்டா நீங்க பேப்பரை ரீவலேஷன் பண்ணி பாருங்க

நம்பர் மாத்திடுறாங்க என்னன்னா யார் மனவன்னு தெரியாது டம்மி நம்பர் கொடுத்துருவாங்க அதனால இன்டென்ஷன் கிடையாது அது நெக்லிஜென்ஸ் தான் இன்டென்ஷன் கிடையாது நெக்லிஜென்ஸ் தான் சொல்லி கேஸ் குவாஸ் ஆகிடும் இப்ப நான் எதற்காக சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கிற உறவுக்கு அப்பயே சட்டத்துல ஒன்பதாம் வகுப்புக்கு மேல உள்ளவங்களுக்கு தப்பு பண்ணா அடிக்கலாம்னு சொல்லி ரெகுலேஷன்ல ரூல் வச்சான் இப்ப நான் சொல்ற கேஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு கிரிமலா ஜெனல் பேஜ் இருபது ஐம்பத்தி நாலு கேஸ படிக்கிற கேளுங்க ஐபிசி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி இருபத்தி நாலு கார்பரல் பார்ட்டிசிபன் ஸ்டூடெண்ட்ஸ் பை டீச்சர்ஸ் ப்ராசிக்யூஷன் ஃபார் மதராசா டீச்சர் ஒன்லி டு மேக் ஹீம் டு அடுகர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மதராசா இன்ஜுரிஸ் ஆன் பிரசன் ஆஃப் ஸ்டூடெண்ட் மைனர் இன் நேச்சர் தர் இட் கனாட் பி செட் தட் இன்டென்ஷன் ஆஃப் டீச்சர் வாஸ் போனஃபைட் ஆர் ஹி ஹேட் எனி மென்சரியா ஆஸ் இன்ஃபிலிட் தி ஆஃப் த்ரீ டுவெண்டி ஃபோர் டீச்சர் கனாட் பி ப்ராசிக்யூட்டட் டீச்சர் கனாட் பி ப்ராசிக்யூட்டட் இது எந்த தீர்ப்பு வச்சு கொடுக்குறாங்கன்னா

பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக தெளிவா வச்சுட்டாங்க இப்ப அடுத்தது பிரிவு எண்பத்தி ஒன்பது அடுத்தது பிரிவு எண்பத்தி ஒன்பது பிரிவு எண்பத்தி ஒன்பது ஒன்பது படிக்கிறேன் பாருங்க பனிரெண்டு வயதிற்கு குறைவான பனிரெண்டு வயதிற்கு குறைவான நபருக்கு அல்லது பித்துநிலை கொண்டவருக்கு அவரின் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் காப்பாளரால் காப்பாளரால் அல்லது அந்த நபரின் சட்டப்பூர்வம் கொண்டுள்ள மற்றவரால் அல்லது அவர்களின் வெளிப்படையான உட்கடையான இசையுடன் மற்றவரால் ஏதாவது ஒரு தீங்கினை விளைவிக்க அல்லது இதை செய்பவரால் எண்ணப்பட அல்லது அந்த நபருக்கு அது விளையக்கூடும் என தெரிந்தே செய்யப்பட்ட செயல் எதுவும் குற்றமாகாது நுணர்வாட்டி படிக்கிறேன் பன்னிரெண்டு வயதுக்கு குறைவான நபருக்கு அல்லது பித்துநிலை கொண்டவருக்கு அவரின் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் இந்த நான் சொன்னேன் ஃபிஃப்டி டூ இண்டியன் பீனல் கோடில் குட் ஃபைத்துங்கிறது எவ்வளோ பெரிய மந்திர சொல் அப்படின்னு பார்த்தேன் நான் எதுக்காண்டு வந்து இந்த ஒன் டூ ஒன் நாட் சிக்ஸை வந்து எலாபரேட்டாக பண்ணுறோம்னா இது சும்மா வந்தோம் அப்படி கதை மாதிரி அடிச்சோம் இல்லை ஒவ்வொரு பிரிவுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நன்னம்பிக்கையுடன் வார்த்தை எங்க வருது பாருங்க நான் படிக்கிற எல்லா இன்னைக்கு நடத்துகிற எல்லா வகுப்புகளிலுமே இந்த குட் குட் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் காப்பாளரால் அல்லது அந்த நபரின் சட்டப்பூர்வ பொறுப்பு கொண்டுள்ள மற்றவரால் அல்லது அவர்களின் வெளிப்படையான அல்லது உட்கடையான இசையுடன் மற்றவரால் ஏதாவது ஒரு தீங்கினை விளைவிக்க அல்லது அதை செய்பவரால் எண்ணப்பட்ட அந்த நபருக்கு விளையக்கூடும் என தெரியும் தெரிந்து செய்யப்பட்ட செயல் செயலதும் குற்றமாகாது இருந்த போதிலும் விளக்கு வாசகங்கள் நான் சொன்னேன் பாருங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுக்குனா ஒரே விளக்கு தான் விளக்கானது உட்கருத்தடன் கூடிய மரணத்திற்கு அல்லது மரணத்தை ஏற்படுத்தும் முயற்சிக்கோ பொருந்தாது மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படுவதை அல்லது கொடிய நோய் அல்லது குறைபாட்டை கொடுக்கணும் தவிர மரணம் விளையக்கூடும் என்பதை அதை செய்பவர் அறிந்து செய்ய கூடியதற்கு விளக்கு பொருந்தாது அடுத்தது மூன்றாவதாக மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படுவதை தடுப்பதற்கு அல்லது கொடிய நோய் அல்லது குறைபாட்டை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக இருந்தால் அன்றி தன்னிச்சையாக கொடுங்க ஏற்படுத்தல் கொடுங்க ஏற்படுத்த முயற்சிகளுக்கு இந்த விளக்கு பொருந்தாது நான்காவதாக எந்த குற்றத்தை செய்வதற்கு ஒரு குற்றம் உடனே இருக்கோ அதுக்கு பொருந்தாது இதில் பாருங்க ஹில்லி ஸ்டேஷன் பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஏ என்பவர் தன்னுடைய குழந்தையின் நன்மைக்காக நன்னம்பிக்கையுடன் தனது குழந்தையின் இசையுன்றி அறுவை அறுவை மருத்துவரால் கல்லை நீக்க அந்த அறுவை சிகிச்சை குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிந்தும் ஆனால் குழந்தையின் மரணத்தை ஏற்படுத்த எண்ணம் உள்ளாமல் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்துகிறார் குழந்தையின் நோயை குடப்படுத்த நோக்கம் இருந்ததால் ஏ விளக்கு பெறுகிறார் இப்ப நீங்க இந்த கல்லு இதெல்லாம் மறந்துருங்க நான் வந்து வக்கீலுக்கா சொல்றேன் இந்த குரூப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான சொல்றேன் நீங்க ஐபிசிஐ இல்லி ஸ்டேஷன் படிக்கும் போது இதே இல்லி ஸ்டேஷன் திங்க் பண்ணக்கூடாது உங்களுடைய கற்பனை குதிரையை விடணும் இப்ப நான் சொன்னது கல்லை நீக்கணும் இப்ப நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணுங்களேன் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை பன்னிரண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தை அந்த குழந்தைக்கு இதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு அந்த இதயத்துல உள்ள ஓட்டையை ஒரு இதய சிகிச்சை அடைச்சாதான் அந்த குழந்தை உயிர் உழைக்கும் அவங்க அப்பா அவர் பண்றாரு தவறி அந்த குழந்தை இறந்து விடுது இப்ப இந்த ஹில்லு ஸ்டேஷனையும் அந்த ஒத்து வச்சு பாருங்க நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த குரூப்ல வள படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் கண்டே ஒரு தனி குரூப் இந்த நடத்தி கொண்டிருக்கிற குரூப்ல இருக்கு தயவு இந்த மாணவர்கள் புரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன் வழக்கறிஞர்கள் நீங்களும் இள வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்லி தரல இள வழக்கறிஞர்களுக்கு ஒரு இல்லிசேஷன் இருந்தா அதே மாதிரி இன்னொரு இல்லிசேஷனை நீங்க யோசிக்க கத்துக்கணும் தெரியுங்களா இப்ப பாருங்களேன் பிரிவு எண்பத்தி மணி தொண்ணூறு ரொம்ப அற்புதமான பிரிவுங்க தொண்ணூறு தொண்ணூறு வந்து கன்சன் தொண்ணூறு வந்து கன்சன் இது பெரும்பாலும் எதற்கு இந்த பிரிவு ரொம்ப பயன்படும் என்று சொன்னால் என்னுடைய அனுபவத்தில் நான் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் இது எதுக்கு அதிகம் பயன்படும்னா அஃபன்ஸ் உமன்ஸ் அஃபன்ஸ் உமன் போஸ்கோ பயன்படும்னா போஸ்கோவுக்கு பயன்படாது பதினெட்டு வயது நிறைவடைந்த பெண்கள் காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது அப்புறம் ஏமாத்திட்டாங்கிறது அப்புறம் ஏமாத்திட்டான்னு வர்றது என்னை வந்து சாமிக்கு முன்னாடி அழைச்சிட்டு போனா சத்தியம் தான் நான் சத்தியம் பண்ணிட்டேன் நீ தான் என் கணவி மனைவி நான் தான் உன் கடவன் என்றான் நான் உடனே அவனை கணவன் என்று நம்பினேன் இரண்டு பேரும் அங்கு சென்றோம் இங்கு சென்றோம் இரவையெல்லாம் கழித்தோம் அதன் காரணமாக நான் கற்பமுற்றேன் இப்படி என்ன பின்னாடி பின்னாலில் நீங்கள் நல்ல வழக்கறிஞர்களாக இருந்தால் வழக்க சந்திக்கிறதே அந்த மாதிரியான வழக்குகளை எல்லாம் நடத்தும் போது இந்த பிரிவு தொண்ணூறு ரொம்ப 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 கை கொடுக்கும் அந்த மாதிரி பிரிவுக்கு மட்டுமல்ல ஐபிசி வரை ஐநூத்தி பதினொன்னு பிரிவுகளிலுமே இந்த கன்சென்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம் இப்ப பாருங்க நான் படிக்கிறேன் தொண்ணூறு ஒரு இசைவானது ஒரு இசைவானது காய அச்சத்தின் கீழ் அல்லது பொருண்மையின் தப்பான எண்ணத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருப்பின் மற்றும் அச்சேலை செய்பவர் அறிந்திருக்கும் போது அல்லது அத்தகைய அச்சம் தப்பத்தின் உள்ள தப்பண்ணத்தின் விளைவாக இசை கொடுக்கப்பட்டுள்ளது என்று நம்புவதற்கு காரணம் இருக்கும் போது இப்போ இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்கன்செப்சன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க மிஸ்கன்செப்சன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க அதாவது பொருண்மையின் தப்பான எண்ணத்துல ஃபியர்ல அண்டர் ஃபியர்ல கன்சென்ட் வாங்குறது இப்போ உதாரணத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கல

குடிபோதையில இருக்கிற கொடுக்கிற குடிபோதையா ஃபுல்லா குடிபோதையில இதுக்கு ஒன்றும் வரையறை கிடையாது தன்னுடைய செயலுடைய செயலை இருந்து கொடுக்குற இசைவு அடுத்தது பாருங்களேன் சூழ்நிலையில் மாறுபட்டு தோன்றினார் நன்றி இசை அளித்தவர் பனிரெண்டு ஆண்டுக்கு கீழே உள்ளவரால் குடிக்கப்பட்டிருக்கிற ஒரு இசைவானது இசைவாகாது பனிரெண்டு வயசுக்கு கீழே உள்ள அவங்க கொடுக்குற இசைவு இசைவு ஆகாது இசைவு ஆகாது இப்போ இசைண்டா நீ ஒன்றை என்னடா சாமிநாதன் இசை இசைனால கன்சன் சம்மதம் 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 ஆகாது மெட்ராஸ் தமிழ்ல அப்புறம் நம்ம ஆதிலட்சுமி அம்மா சாமிநாதன் நீங்க பேசுகிற தமிழ் எங்களுக்கு புரியல நாங்கள் சென்னை தமிழ் பேசுவோம் நீங்கள் தஞ்சை தமிழ் பேசுறீங்க அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க நான் அந்த ஆரம்பத்திலேயே சொல்றேன் இப்போ இசைவு அதனால நான் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறேன் சம்மதம் ஆகாது இப்போ இதுக்கு பாருங்க எப்படி டெபனேஷன் கிளாஸ் கொடுக்குறா பாருங்க கீழ்கெண்டவரால் ஒரு இசைவு கொடுக்கப்பட்டால் அது உண்மையான இசைவாகாது ஒன்று காய்ச்சத்தின் கீழ் ஒருவரால் கொடுக்கப்படும் போது மற்றும் இசைவை பெற நபர் அதை அறிந்திருக்கும் போது அதை நம்புவதற்கு காரணம் இருக்கும் போது பொருண்மையின் ஒரு தப்பனத்தின் கீழ் ஒருவரால் கொடுக்கப்படும் இசைவு இசைவாகாது பித்து கொடுக்கப்படும் ஒரு இசைவு இசையாகாது குடிபோதைக்கு ஆளாக்கப்பட்ட ஒருவரால் கொடுக்கப்படும் இசைவு இசைவாக குடிபோதையினுடைய தன்மையை அறிய முடியாத போது இசைவாகாது பனிரெண்டு வயதுக்கு கீழ் உள்ள ஒரு நாள் கொடுக்கப்பட்ட இசைவு இசைவு ஆகாது இப்ப மிஸ்கன்செப்சன் என்ன சார் உண்மையை பொய்யா திருச்சி திருச்சி கூறுறதா மிஸ்கன்செப்சன் உண்மைய பொய்யா திருச்சி கூறுறதா சார் மிஸ்கன்செப்சன் இப்ப மிஸ்கன்செப்சன் என்னன்னா ஒருத்தங்களை பொய் சொல்லி அவங்கள்ட்ட கன்சென்ட் வாங்குறது ஒருத்தங்களை பொய் சொல்லி அவங்களோட கன்சென்ட் வாங்குறது இப்ப பாருங்களேன் இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா புக்கில் போட்டிருப்பான் இதில் ஒரு கதை ஒரு இந்த ஐபிசியில ரத்தன்லால் எல்லாம் ஒரு இது போட்டிருப்பான் ஒரு பாம்பாட்டி நான் உன்னை பாம்பு கடிக்க விட்றேன் உன்னை பாம்பு கடிக்கட்டும் என்கிட்ட உன்னை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கடிச்சு அவன் போயிட்டான்னா மருந்து இருக்கு அதனால கலந்து போட்டுடுறாருங்கிற நம்பிக்கையில அவன் சேர்ந்து பாம்பு கடிக்க சொல்றான்னா தட் இஸ் கால் குற்றம் புரிந்துங்களா உங்களுக்கு சரிங்களா இதான் இதில் உள்ள இது இப்ப இசையில பார்த்தோம்னா நான் உண்மையிலேயே நான் வந்து உங்களுக்கு நிறைய ரூலிங் சொல்லணும்னு எனக்கு ஆசை ஏன்னா நான் நிறைய வழக்குகள் நடத்திருக்கிறேன் இப்ப இந்த அப்படியே இப்ப படிச்சிட்டே வரேன் இசையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ரூலிங் போடுவோம் இசையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம ரூலிங் போடுவோம் ஆயிர பிரிவு தொண்ணூத்தி ஒன்னு பிரிவு தொண்ணூத்தி ஒன்னு இசைவு அளித்த நபருக்கு அல்லது எவர் சார்வாத இசை அளிக்கப்படுகிறதோ அவருக்கு தீங்கினை விளைவிக்க கருதப்பட்ட அல்லது இசை அளித்தவருக்கு என தெரிந்த தற்காப்பு இன்றி தாமே குற்றங்களும் செயலுக்கு பிரிவு எண்பத்தி ஏழு எண்பத்தி விளக்கில் நல்லா கவனிக்கணும் பிரிவு இசைவழித்த நபருக்கு அல்லது எவர் சார்பாக இசைவழிக்கப்படுகிறதோ அவருக்கு தீங்கிணை விளைவிக்கக்கூடிய அல்லது விளைவிக்க கருதப்பட்ட இசைவழித்தவருக்கு ஏற்படக்கூடும் என தெரிந்து தற்சாபின்றிற்றங்களாகும் செயலுக்கு பிரிவு எண்பத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள விளக்குகள் பொருந்தா கவனிக்கணும் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது எப்ப பொருந்தாதுன்னா தொண்ணூத்தி ஒண்ணுல வர இசை ஒழித்த நபருக்கு எவர் சார்பாக இசைவழிக்கப்படுகிறதோ அவருக்கு தீங்கு விளைவிக்க கூடும் அல்லது விளைவிக்க கருதப்பட்ட அல்லது இசை வழித்திற ஏற்படக்கூடும் என தெரிந்து தற்சார்பின்றி தாமே குற்றங்களாகும் செயலுக்கு

குற்றவியல் நீதிமன்றத்தில் காலம்பரம் திறந்த வரைக்கும் சாயந்தரம் மூன்று வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்லேருந்து இருந்திருக்கிறோம் வாழ்க்கையினுடைய இருபத்தி நான்கு வயதிலிருந்து முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் நாங்கள் நீதிமன்றங்களில் இருந்ததுனால தெரிந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறோம் இந்த பிரிவு தொண்ணூற்றி ஒன்று எதுக்கு பயன்படும்னா மிஸ்கேரேஜா அந்த நான் சொல்கிறேன் பாருங்க ஆஃப் காசிங் மிஸ்கேரேஜ் இன்ஜுரிஸ் டு அன்பான் சில்ட்ரன் ஆஃப் தி எக்ஸ்போசர் ஆஃப் இன்ஃபான்ஸ் அண்ட் தி கன்சில்மெண்ட் ஆஃப் பர்ஸ் முன்னூத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சு முன்னூத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த பிரிவு ரொம்ப இருக்கும் இருக்கும் பின்னாடி பின்னாடி நம்ம ட்ரையல் ரொம்ப எப்படி இருக்குன்னு எடுத்துக்காட்ட பாருங்க கருச்சிதைவு ஏற்படுத்துவது பெண்ணின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்திற்காக நன்னம்பிக்கையுடன் ஏற்படுத்தினால் ஏற்படுத்தினாலன்றி தற்சார்பின்றி பெண்ணுக்கு விளைவிக்கக்கூடிய ஏற்படுத்த எண்ணப்பட்ட தீங்காதலால் ஒரு குற்றமாகும் ஆமா சார் பெண்ணின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்திற்காக நன்னம்பிக்கையுடன் ஏற்படுத்தப்பட்டாலன்றி தற்சார்பின்றி பெண்ணுக்கு விளைவிக்கக்கூடிய ஏற்படுத்த என்னப்பட்ட தீங்குதலால் குற்றமாகும் எனவே அத்தகைய செயல் தீங்கு காரணமாக அமையும் குற்றம் உண்டு அந்த பெண்ணின் இசை உள்ளது காப்பாளரின் இசைவானது கருச்சி தெய்வை விளைப்பதற்கான பெண்ணின் அல்லது அவளின் காப்பாளரின் இசைவு கருச்சி ஏற்படுத்துவதை நியாயப்படுத்தாது நல்ல வார்த்தை கொடுக்கணும் கரிச்சு ஏற்படுத்துவதை நியாயப்படுத்தாது பிரிவு முன்னூத்தி பன்னெண்டு ஐபிசி கருச்சிதைவை ஏற்படுத்துதல் பிரிவு முன்னூத்தி பதிமூணு பெண்ணின் இசை ஒன்றி ஏற்படுத்தல் ஏற்படுத்துதல் பிரிவு முன்னூத்தி பதினாலு கருச்சிதைவை விளைவிக்கும் உட்கரத்துடன் விளைவிக்கப்பட்ட மரணம் பிரிவு முன்னூத்தி பதினஞ்சு குழந்தை உயிருடன் பிறப்பதை தடுக்கும் பொருட்டு பிறந்தபின் மரணத்தை ஏற்படுத்தும் உட்கரத்துடன் கருதப்பட்ட செயல் பிரிவு முன்னூத்தி பதினாறு குற்றமுறு மனித கொலைக்கு நிகராகம் செய்யலால் உயிர் பெற்று ஆனால் இன்னும் பிறக்காத குழந்தையின் மரணத்தை விளைவித்தல் பிரிவு முன்னூத்தி பதினேழு பனிரெண்டு வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தை பெற்றோரால் அதன் பொறுப்பை கொண்டிருப்பவரால் கைவிடப்பட்டாலும் திருவக்கப்பட்டாலும் ஆமா சார் பனிரெண்டு வயதுக்கு எப்படி எழுதியிருக்காம பாருங்க சார் லார்டு மெக்காலே பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தையை அதன் பொறுப்பை கொண்டிருப்பவரால் கைவிடப்பட்டாலும் அல்லது துறக்கப்பட்டாலும் சார் நம்ம இந்தியால என்னென்னா நடந்துச்சு நடக்கும் அடுத்தது பாருங்க பிரிவு பதினெட்டு இறந்த உடலை ரகசியமாக அப்புறப்படுத்துதல் வாயிலாக பிறப்பை மறைத்தல் ஆமா சார் உசலம்பட்டியில சிசு கொலைகள் சிசு கொலைகள் நடந்தது பெண் என்றாலே கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற சம்பவங்கள் தெரியுங்களா உங்களுக்கு இப்ப நான் இதை எதுக்கானு சொல்றேன்னா சார் இப்ப இந்த பிரிவுகளை படிக்கிற போது நான் உங்களுக்கு அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டின் மெடிக்கல் டெர்மினேஷன்சிய படிச்சுதான் ஒரு சட்டத்தில் படிச்சுதான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் திருத்தப்பட்டிருக்கிறது

கிராமத்துல இருக்கிற ஆயாவோ கிராமத்துல இருக்கிற சித்த மருத்துவம் முடிஞ்ச டாக்டரோ ஆனோ பொண்ணோ பண்ணக்கூடாது அடுத்தது பாருங்க வெதர் தி லெங்த் ஆஃப் தி பிரெக்னன்சி டஸ் நாட் எக்ஸிட் வெதர் தி லெங்த் ஆஃப் பிரெக்னன்சி டஸ் நாட் எக்ஸிட் டுவெல் வீக்ஸ் ஜி மெடிக்கல் பிராக்டிஸ்னர் இஸ் பனிரெண்டு வாரங்களுக்கு மேற்படாமல் இருக்கணும் பனிரெண்டு வாரங்களுக்கு மேற்படாமல் இருக்கணும் வேற லெங்த் ஆஃப் பிரெக்னன்சி எக்ஸிட் டுவெல் வீக்ஸ் பட் டஸ் நாட் எக்ஸிட் டுவெண்ட்டி இஃப் நாட் லெஸ் தென் டூ ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர் சார் பனிரெண்டு வாரம் வரைக்கும் தான் ஒரு மருத்துவர் பண்ண முடியும்

சட்டத்தில் வந்து உயிர்களை காக்க வேண்டியது அரசனுடைய கடமை சட்டம் என்பது மக்களை காப்பதற்கான மக்களை ப்ரொடக்ட் தான் சட்டம் நம்ம சமீபத்தில் கொரோனா இடத்துல பார்த்தோம் ஒரு பையன் தன்னுடைய மனைவிக்கு நெட்டை பார்த்துட்டு பிரசவம் பார்த்தான் நெட்டை பார்த்துட்டு நினைவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்டை பார்த்துட்டே பிரசவம் பார்த்துட்டான் குழந்தையின் தாயும் ஆபத்தான நிலையில போன போனதாக எனக்கு நினைவு இருக்கிறது இப்போ எப்படியெல்லாம் பாருங்க சட்டத்தை எழுதி வச்சிருக்கோம்னா இப்ப நம்ம படிச்ச அந்த பிரிவுக்கும் இந்தியன் பிரெகனன்சி ஆஃப் டெர்மினேஷன் ஆக்டுக்கு தொடர்பு உண்டு இப்ப நம்ம அடுத்தது நம்ம தொண்ணூறு தீர்மொழி உள்ள சார் தொண்ணூறு தீர்மொழியில் வந்துருவோம் இப்ப தொண்ணூறு கன்சன்ட் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் மேடம் ஆதிரிச்சுமியோட மைக்கு குறைவுறன்னு சித்தங்க இருக்குது மேடம் ரோஜா மேடம் ரெண்டாயிரத்தி மூணு கிரிமினா ஜெனல் பக்கம் பதி பதினஞ்சு முப்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி மூணு கிரிமினா பக்கம் பதினஞ்சு முப்பத்தி ஒம்பது தயவுசெய்து நான் அதை எதுக்கான படிக்கிறேன்னா இது வந்து நம்ம நல்லா கிரிமினல் ட்ரெயில் எல்லாம் நடத்தி நல்லா எல்லாருமே நல்லா வெல் வெட்ஸாக நல்லா வக்கீலாக தயாராகிறதுக்கான எங்கள் அனுபவத்தில் கிடைத்த தொழில் ஞானத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் ரெண்டாயிரத்தி மூணு கிரிமலாஜரல் ரெண்டாயிரத்தி மூணு க்ரமில்லாஜரல் பேஜ் பதிமூணு ஐம்பத்தி ஒன்பது பேஜ் பதிமூணு ஐம்பத்தி ஒன்பது பேஜ் பதிமூணு ஐம்பத்தி ஒன்பது உதய் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா த்ரீ செவன்ட்டி செகண்ட்லி ரேப் எக்ஸ்பிரஸ் லவ் மேரி அண்ட் டேட்

த்ரீ செவன்டி சிக்ஸ் ஃபோர் நைன்டி த்ரீ அபோவ் எயிட்டீன் உள்ள வழக்குகளில் ஒரு காலத்தில் கன்சர்ன் கொடுத்துரும் ரெண்டு பேரும் சுற்றுவாங்க லாஜிக்கு போவாங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க பிற்பாடு இந்த பையன் அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டாமா காதல் கசந்துதையா காதல் கசந்துதையான்னு சொல்லி காதல் கசந்து விடும் வேண்டான்னு சொல்லிவிடுவான் உடனே என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு போய் தட்டி விட்டு கேஸ் கொடுத்துரும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த பொண்ணு பொட்டியில் ஏறி

that they promise into each other several times that come what may, they will get married as uh, started by the prosecutors. Then Appellant also made such a promise on more than one occasion. In such circumstances, the promise loses all significance, particularly when they are overcome with the emotions and passion and find themselves in situation and circumstances when they in a weak moment, such to the temptation of having sexual relationship. This is what appears to happen in this case as well as. And the prosecutors, பின்னர் அதனால் பதினெட்டு வயசுக்கு நிறைவடைந்த பெண் கொடுக்குற சம்மதம் மிஸ்கன்செப்சனாக ஃபேக்ட்னு சொல்ல முடியாது நான் இந்த தீர்ப்பு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இதனை அவசியம் எல்லாம் கிரிமினல் கோர்ட்டில் ட்ரை பண்ணுற வக்கீல்கள் கொடுத்து வச்சுக்கணும் குறித்து வச்சுக்கணும் நான் இந்த தீர்ப்பால் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன் நிறையா இப்போ பாவம் முன்னாள் மாசமாக கொரோனாவில் சம்பாதிக்காமல் உங்களோட ஐந்தாம் வகுப்பு நடத்தி கொண்டு இருக்கிறேன் ஆனால் கோர்ட் நடந்த காலங்களில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலங்களில்

பொம்பளை ஆம்பளை தானே சார் பொம்பளையை மிரட்டுவான் பொம்பளை ஆம்பளையை மிரட்டுமானா சார் நான் சந்தித்த வழக்குகள் இல்லை யாரும் சகோதரிகள் இருந்தால் தப்பாக நினைக்கக்கூடாது பெண்களும் மிரட்டி இருக்கிறார்கள் பெண்களும் மிரட்டி இருக்கிறார்கள் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி பண்ணிக்கொள்வேன் இந்த கேஸில் சார் நான் கேஸில் ஆகதான் சொல்கிறேன் கேஸில் ஆகதான் சொல்கிறேன் ப்ராசிக்யூட்டரிஸ் அண்ட் அப்பலன் அப்ரோஜரி இமாம் ஃபார் அப்பலன்ஸ் கன்வர்சன் டு இஸ்லாம் டு கெட் மேரிட் டு ப்ராசிக்யூட்டரிஸ் இமாம் டிட் நாட் ரெக்கமெண்ட் அப்பலன் கன்வர்சன் டு இஸ்லாம்

before the supreme court whether the appellant culpable for offense of rape supreme court held rape is a reprehensible act and every perpetrator should be punished expeditiously severely and strictly same is one possible when guilt proved beyond reasonable doubt கற்பழிப்பு என்பது ஹினிசான கிரைம் தான் ஆனா குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில்

and essential features when assessing presence or absence of concern appellant did not induce or perceive the prosecutor for live with him appellant is not culpable of offense of rape appellant is entitled to get the acquittal from this court appeal allowed idu 2014 sir ipdiye namba bore adichite ponda tamil nadu la mansoor ali gaana or <laughs> ரெண்டாயிரத்தி ஏழுலன்னு நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் ரகுபதி ஐயா முன்னிலையில் அந்த வழக்கு முச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ஜஸ்டிஸ் ரகுபதி ஐயா முன்னிலையில் விளக்கம்ச்சு அவருக்கு செக்ரட்டரி வேணும்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுப்பார் அவருக்கு ஏற்கனவே மூணு மனைவிகள் மூணு மனைவிகள் மூணு மனைவிகளுக்கும் நிறைந்த குழந்தைகள் ஏன்னா அவர் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர் மூன்று மனைவிகள் மூன்று மனைவிகளுக்கும் நிறைந்த குழந்தைகள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரைப்படத்தில் பெரும்பாலான திரைப்படங்களில் கதாநாயகனா வருவார் கையில் துப்பாக்கி உடையே வருவார் அவர் செக்ரட்டரி வேணும்னு சொல்லி கொடுக்குறாரு ஒரு பொண்ணு செக்ரட்டரியாக போய் சேருது செக்ரட்டரியா சினிமா நடிகருக்கு சேரும்போது பல கேளிக்க வீடுகளில் இருவரும் தங்கி கதை சம்பந்தமாக உரையாடுகிறார்கள் இருவரும் தங்கி கதை சம்பந்தமாக உரையாடுகிறார்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தமாக உரையாடுகிறார்கள் அந்த பெண் இடையில கர்ப்பம் ஆயிடுறா கற்பமாயி பிள்ளை உண்டாயிட்றா புள்ளையை அப்புறம் அந்த பிள்ளையோடு கொண்டு போய் த அவருடைய சகோதரி வீட்டிலலாம் விட்டு பார்த்துக்க சொன்னார் இடையில சண்டை எடுத்துக்கு கொடுத்துருது அது அபோ எயிட்டீன் லேடி உடனே வழக்கம் போல போலீஸில் பண்ணுவோன்னா ஃபோர் செவன்டீன் ஃபோர் எயிட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ் எல்லாம் மன்சூர் கல்யாணம் மூலம் போய் அப்பீல் கொடுத்து மெட்ரா ரேக்கப்படுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் நான் சொன்ன உதவிவச ஸ்டேட் ஆஃப் கேரளா இப்போ நான் சொன்ன இந்த தீர்ப்புகளையெல்லாம் வச்சு உதவிவச ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வினோத் குமார் சர்மா எல்லா தீர்ப்பையும் ஜஸ்டிஸ் ரகுபதியை சொல்லி இது குற்றம் அல்லன்னு சொல்லி இருந்த போதிலும் பத்து லட்ச ரூபா ஒரு நசை எடுத்துற அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை டிஎன்டி டெஸ்ட் ப்ரூவ் ஆகிடும் அது வந்து குற்றம் கிடையாது சம்மதத்துடன் பண்ணது குற்றம் கிடையாதுன்னு சொல்லி தெளிவு பண்ணிவிடுவார்

நாகம் தையா கொடுத்த தீர்ப்பு பாரதிதாசன் இணைந்து கொடுத்த தீர்ப்பு வெதர் தி அண்டர் செக்ஷன் த்ரீ இஸ் மேட் அவுட் ஏஜ் இயர்ஸ் பார்ட்டி அக்யூஸ் ஆஃப்டர் ஆஃப்டர் மேரேஜ் இன் பிரசன்ஸ் ஆஃப் போஸ்டர் காட் செப்பரேட்டட் அண்டர் செக்ஷன் ஃபோர் நாட் அண்ட் விக்டிம் இன் லவ் ஃபார் காலேஜ் அண்ட் ஃபுல்லி மெச்சூர்ட் ஃபார் பர்பஸ் ஸ்டேட்

Beyond doubt. Trial court convicted 376 and 417. Our concern was not in consequence of misconception of fact. No case made out. Conviction of appellant under section 376-417. Not made out. Prosecution has not proved its case beyond doubt. Evidence and record showed that Puddle who had attained the age of understanding the consequence acted as consented, but is the sexual intercourse. beyond doubt doubt had to be given in favor of appellant. அக்யூஸ் அக்யூட்டட் ஃபார் சார்ஜஸ் ப்ரிமிட் அகென்சி இது ஜெஸ்ஸி சுபையாவுடைய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன் மெட்ராஸ் வீக்லி யூனோட்ஸ் கிரினல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன் மெட்ராஸ் வீக்லி யூனிட்ஸ் கிரிமினல் பேஜ் செவன் பேஜ் செவன் திலக் ராஜ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ் திலக் ராஜ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சலப் பிரதேஷ் இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் திலக்ராஜ் விஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல்

இப்ப பாரு சார் அடுத்தது ஒரே ஒரு தீர்ப்பு சொல்லி சாமனா சார் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்கீங்களே இந்த வழக்குகள்லாம் நீங்க அதிகம் நடத்திருக்கீங்களான்னு கேட்கலாம் சார் நிறைய வழக்குகள் நடத்திருக்கிறேன் இது போன்ற வழக்குகள் நிறைய ஏன்னா வரக்கேஜ் நீங்க நினைக்கலாம் அது பல்லிடம் முடிஞ்சு முடிஞ்சுங்களா இது மாதிரி கேஸ் தான்

மணி நாளே முக்கால் வந்துட்டோம் ஒரே ஒரு பிரிவை சொல்லி முடிச்சலாம் நினைக்கிறேன் பிரிவு தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு அற்ப செயல்கள் அற்ப செயல்கள் சாதாரண மனப்பாங்கும் உடையவரும் அத்தீங்கு பற்றி குற்ற முறையீடு செய்ய மாட்டார் என்ற அளவிற்கு தீங்கு சிறிதளவு இருக்கும் போது அது விளைவிக்கிறது அல்லது ஏற்படுத்த கருதப்படாது அல்லது அத்தகைய தீங்கு ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிந்திருந்த என்ற காரணத்தால் மட்டுமே எதுவும் குற்றமாகாது நல்லா கவனிக்கணும் பிரிவு தொண்ணூத்தி ஐந்து பிரிவு தொண்ணூத்தி ஐந்து படிக்கிற சாதாரண மனப்பாங்கும் மனநிலையுடையவரும் அது தீங்கு பற்றி குற்ற செய்ய மாட்டார் என்ற அளவிற்கு தீங்கு சிறிதளவு இருக்கும் போது அது விளைவிக்கிறது அல்லது ஏற்படுத்த கதப்பட்டது அத்தகைய தீங்கு அதை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிந்திருந்த காரணத்தினால் மட்டுமே அது குற்றமாகாது நீங்க லா காலேஜில் படிக்கும்போது போது சொல்லிருக்கீங்க லா காலேஜில் ஃபரோசர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஞாபகத்திற்கும் சட்டத்திற்கு இல்லை அற்பத்தில் அக்கறை சட்டத்திற்கு இல்லை அற்பத்தில் அக்கறை அதாவது சட்டத்திற்கு இல்லை அற்பத்தில் அக்கறை இது வந்து தீங்கு என்ற சொல் பரந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பிசிக்கல் இன்ஜுரிக்கும் பொருந்தும் தற்செயலான செயல்களுக்கு மட்டும் தீங்கு விளைவிக்க தீங்கு விளைவி கருதப்பட்டு இப்ப மருவின் தீங்களை பற்றி மக்களுக்கு கல்வி விட்ட அக்கடைகளுக்கு செல்வதை கடந்த மது கடைகளுக்கு முன்பு மறியல் செய்தனர் இது சிறிதளவு தீங்கணினும் தீங்காகாது நான் இப்போ உங்களுக்கு நினைவு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தால் ஒரு பெரியவர் மதுக்கடைக்கு முன்னாடி நின்றுட்டு தயவுசெய்து மதுக்குடிக்கு போகாதீங்க உங்க காலில் விழுறோம் உங்கள் காலில் விழுறோம்னு சொல்லி விழுவார் அவர் பேர் அருமையான பேர் பேப்பர்லன்னா வரும் ஒரு தனி ஒரு மனிதனாக இறந்து இறந்துட்டார் நினைக்கிறேன் தனி ஒரு மனிதனாக தமிழ்நாட்டில் மதுக்கடைகளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மது குடிக்கிற போறவங்க காலில்னா விழுந்து தம்பி மதுக்கடைக்கு போகாதீங்க நீங்க மது கொடுக்காதீங்க கெட்டு போகாதீங்க கெட்டு நான் சொல்லி காலில் விடுவார் மறைப்பார் இப்போ அது மாதிரி அவர் மறைச்சிட்டாருங்கிறதுக்காக நான் மது குடிக்க போனேன் என்ன மறைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டார்னா திரிபாட்டி ஒன்று போட முடியுமாண்ணா சாரி தான் சார் ஸ்லைடெஸ்ட் ஹாம் ஸ்லைடெஸ்ட் ஹாம் தெரியுதுங்களா அற்ப அதாவது இது ஒரு அற்ப செயல் இல்லை சார் நான் சொல்றது இந்த இவர் செஞ்ச செயல் அற்ப செயல் இல்லை ஒரு நாட்டை திருத்துவதற்காக செய்த மேன்மையான செயல் அந்த மேன்மையான செயல் வந்து ஸ்லைட் ஹாம் அவனை மறைக்கணுங்கிறத அவருடைய இன்டென்ஷன் கிடையாது அவன் குடிக்க போகாம தருக்கணுங்கிறத அவருடைய இன்டென்ஷன் இந்த பாருங்களேன் இப்ப அற்பமானவை என்ன செலவு செயல் செயல்படுறதுக்கு என்னென்ன கேஸ்ல இருக்குன்னா சார் ஏகப்பட்ட கேஸ்ல இருக்கு சார் ஏகப்பட்ட கேஸ்ல இருக்கு என்னென்ன வச்சுக்கலாம் நான் அதிகம் கேஸ்ல அவ சொல்ல இரண்டே கேஸ்ல அவ சொல்லி நான் முடிச்சலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு

அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் இந்திய உச்ச நீதிமன்றம் சார் இது இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னா இருபத்தொரு நாள் தாமதமாக டெலிஃபோன் பில்லை கட்டுவான் ஒரு அரசாங்க ஊழியர் இருபத்தொரு நாள் தாமதமாக டெலிஃபோன் பில்லை கட்டுவான் டெலிஃபோன் பில்ல கட்டுவான் பட் இருபத்தொரு நாளைக்கு முன்னாடியே தான் என்ட்ரி இருக்கும் தான் என்ட்ரி இருக்கும் இதுக்கு என்னென்ன கேஸ் போட்டுருவாங்கன்னா ஃபோர் செவன்டி ஒன் ஃபோர் நாட் நைன் இந்தியன் கரப்ஷன் ஆக்ட்

ரூஃப் அண்ட் டியோல் பஜாஜ் ரூஃப் அண்ட் டியோல் பஜாஜ் அண்ட் அனதர் பெசஸ் கான்வர் பால் சிங் கில் அண்ட் அனதர் உங்களை நான் கில்லுன்னு சொன்னேன் கில்லுன்னு இந்த கேஸ் நடப்புக்கு வந்திருக்கோம் அது வக்கீலுக்கு டக்குன்னு நினப்பு கோர வேண்டிய கேஸ் இந்த கேஸ் கில் கேஸ் கில் கேஸ் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சுப்ரீம் கோர்ட் கேஸ் கிரிமினல் பக்கம் பத்து ஐம்பத்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா இந்த கில் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் ஒரு பார்ட்டியில் ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட புட்டத்தில் ஒரு தட்டு திட்டுவார் பெண் ஆஃபீஸரோட பின்பக்கத்தில் ஒரு தட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடும் அவர் மேலே கேஸ் என்ன கொடுத்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அட்கரேஜிங்க மடசியா உம்மன் கொடுத்து எல்லாம் பண்ணி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஆட் ஃபைவ் நைன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ தேர்ட்டி நைன் எல்லாம் கொடுத்து வரும் கடைசியில் கொடுத்து வரும்போது சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுடைய வக்கீல வாதம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல என்ன வில்லோட வாதம் என்னன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினது வந்து செக்ஷன் நைன்டி ஃபைவ் ஐபிசி சி படி ஹாம் இது சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துருக்க நீங்கள் நம்புறீங்களா சுப்ரீம் கோர்ட் இது சிலைட்டு ஹாம் இல்லை நீ தட்டின நபர் பெண் தட்டிய இடத்தையும் தட்டிய நபரையும் தட்டப்பட்ட நபருடைய பதவி வச்சு பார்த்தா கில் இது சிலைட்டு ஹாம் இல்லையா இது பெரிய ஹாமு நீ போய் திருவிப்டி ஓர் கேஸை பார்த்துக்க நீ போய் திருவிப்டி ஓர் கேஸை பார்த்துக்க நான் சிலைட்டு ஹாம் நான் ஒன்று நீங்கள் கில்ல தப்பாக சொல்லல சார்

மெகரவான் ரஷ்டம் இரானி என்ற அனதர் மெகரோ ரஷ்டன் இரானி அனதர் சார் இதுல பாருங்க சார் ராங்ஃபுல் ரெஸ்டரன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ தேர்ட்டி நைன் சிக்னிபிக்ஸ் ஆவது வேர்ட் ஐ பி

அற்பத்தனமான செயல்களை சட்டம் பொருட்படுத்துவது இல்லை அற்பத்தை அற்பத்தனமான செயல்கள் சட்டப்படி தீங்காவது இல்லை நீங்கள் லாக்கலையில் படிக்கும் போது உங்கள் ப்ரொஃபஸர் சொல்லி தருவார் பக்கத்தில் ஒரு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க உங்கள் இலையில் இருக்கிற அப்பளத்தை அடுத்த இலையில் உள்ளவங்களுடைய நண்பர் எடுத்துக்கிறார் ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கிறார் இது அற்பத்தனமான செயல் அற்பத்தனத்தை சட்டம் கண்டுகொள்வது இல்லை சட்டம் கண்டுகொள்வது இல்லை அப்படின்னு சொல்லுவார் நாம் இதுவரை காலை இதுவரை இன்றைய தினத்தில் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஐந்து வரை வந்திருக்கிறோம் நாம் அடுத்து பார்க்க இருப்பது தற்காப்புரிமை உண்மையிலே ரொம்ப அற்புதமான தொண்ணூத்தி ஆறு முதல் நூத்தி ஆறு வரை உள்ள பிரிவுகளை இதே மாதிரி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எடுத்து சொல்லித்தரணுங்கிறது என்னுடைய அழகுடந்த ஆசை நான் முடிக்கிறதா இன்னைக்கு அதையும் சேர்த்தே முடிச்சிருவேன் ஆனால் உண்மையிலேயே குற்றவியல் விளக்குகளுக்கு தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி ஆறாவது பிரிவு எவ்வாறு செயல்படுகிறது எவ்வாறு ஊக்கமளிக்கிறது நாம் ட்ரெயல் எப்படி நடத்தணும் எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு இந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி ஆறு வரை கொடுக்கிற சட்ட சொற்களுக்கான விளக்கம் தீர் இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு சொல்லித் தருங்கிற மிகுந்த அவாவின் காரணமாகத்தான் இந்த வகுப்பை தோட நிறைவு செய்கிறேன்